ஹாலே லூயா நல்லதே செய்தி கேட்கிற நேரம் இருக்கிறீங்களா இந்த நேரம் நல்லா உட்காந்து ஆறுதலாக கேளுங்க நல்ல ஒரு செய்தி நம்ம சொன்ன மாதிரி இது கடைசி வாரம் இந்த வாரம் வந்துட்டு இந்த மாசத்தோட நோக்கத்துக்கு ஒரு முடிவு கொண்டாரம் நம்மளோட்டு மாசம் பூரா இவ்வளோ செய்திகளை கேட்டோம் சாதனையை பத்தி அடுத்த மாசம் பத்தாவது மாதம் ஆண்டவர் இன்னும் ஒரு நல்ல ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறாரு இதெல்லாமே அவர் கொடுத்த இந்த வருஷத்தோடு வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுறதுக்கு என்னுடைய வாழ்க்கை அவருடைய மகிமைக்கு நல்லது இன்றைக்கும் ஒரு நல்ல ஒரு செய்தியை கொடுத்திருக்கிறாரு எனக்கும் முதலாக இந்த செய்தி என் வாழ்க்கையில் கீரை செஞ்சிச்சு ஆண்டவர் கொடுத்த செய்தி இன்றைக்கி இந்த கடைசி இந்த போதனையை ஆண்டவர் கொடுத்தது அவங்களுக்கு சரியான முறையில் அதை செலுத்துறதுக்கும் அவர் தான் எனக்கு தகுதி கொடுத்து கிருபியை கொடுத்து வழிநடத்தினோம் ஆண்டவர் தான் நான் எதிர்பார்த்துட்ருக்குறேன் நல்ல ஒரு செய்தி இன்னைக்குள்ள தலைப்பு நல்ல ஒரு தலைப்பு தேவன் நமக்காக உத்தம் செய்ய இப்படி அனுமதிப்பது ஆவிக்குரிய உத்தங்கள் இப்படி அந்த உத்தத்தை போடுறது நம்ம இப்படி அவருக்கு இடம் கொடுக்கறது அப்படின்னு நம்ம கத்துக்க போறோம் அதான் இந்த செய்தியொட்டு அடிப்படை அது இல்லையா நீங்க பார்த்தீங்கன்னா இந்த பதினெட்டு மாதம் போன வருஷம் மார்ச் கணக்கு போட்டோம்னா பதினெட்டு மாசம் ஆயிட்டுது இவ்வளோ காரியங்கள் ஏற்பட்டது வாழ்க்கையே மாறிடுச்சு இப்ப இப்போ வாழ்கிற வாழ்க்கை ஒரு இடத்துல போயிட்டு நல்லா உட்காந்து சாப்பிட முடியல அங்கங்கே போக முடியல இவ்வளோ காரியங்கள் செய்ய முடியல பிள்ளைங்க வீட்டில் இருக்குதுங்க நினைச்சே பார்க்க முடியல ஸ்கூலுக்கு பக்கத்தே போல ஒரு வருஷம் முடிய போகுது இதெல்லாம் ஏன் ஏற்பட்டதுன்னா இந்த கோவித்து பத்தொம்போது இந்த நோய் பறகுறனால நம்ம கொஞ்சம் பயந்து வாழ்ந்துட்டுருக்குறோம் அது இவ்வளோ பாதிப்பு உண்டாக்கிடுச்சு நம்ம வாழ்க்கையில் நம்மளும் தேர்ந்தெடுத்தவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்துகிட்ருக்குறோம் நம்மளுக்கு இல்லைன்ட்டு சொல்ல முடியாது நம்மளும் இந்த கஷ்டத்தில் நம்மளுக்கும் ஒரு பாகம் இருக்குது நம்ம ஆண்டவர் பிள்ளைகளாக இருந்தாலும் நம்மளும் அது அணிவிக்கிறமாக இருக்குது ஆனால் நம்மளுக்கு தெய்வன் கூட இருக்கிறாரு அது இல்லை அவருடைய தயவு இறக்கத்தையும் நம்ம பற்றி கொள்வதுக்கும் ஏற்படுது இந்த உத்தங்கள் சொல்லும் போது நம்ம சிலவர்களுக்கு அவங்களோட தொழில் வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு குடும்ப பிரச்சனை ஏற்பட்டிருக்குது பயமாக இருக்குது இப்போ அங்கங்கே போகிறது கூட பயந்து போனமாக இருக்குது இவ்வளோ உத்தங்கள் ஆகுது ரொம்ப பேர் இன்னைக்கு என்ன ஏற்பட போகுது காலம் இப்படி ஆயிட்டு இருக்குது அப்படின்ட்டு அந்த மாதிரி பயத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க மனவேதனை மன அழுத்தம் சிந்தையில் ரொம்ப தாக்கல் உணர்ச்சி பிரச்சனைகள் ரொம்ப பேர் இதெல்லாமே பேப்பரில் போட்டுகிட்டே இருக்கிறாங்க எப்பயுமே ரொம்ப பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க நம்மளுக்கு தெரியல ச தெரிஞ்சவங்களும் இருக்கிறாங்க இருக்கும் போது இது ரொம்பவும் ஏற்பட்டுட்ருக்குது ரொம்ப பேருக்கு சமாளிக்க முடியல ஏன்னா கொஞ்ச நாள்லாம் பரவாயில்ல இது ஒரு பதினெட்டு மாசம் ஆயிட்டு இருக்குது அது மட்டும் இல்லை நம்ம வேண்டியவங்க அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன கோலத்தில் இருக்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியுது நம்மளும் அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு நம்ம பார்க்குறோம் நம்மளும் இந்த நேரத்தை சமாளிக்கிறலான்ட்டு நம்மளும் முயற்சி எடுத்துட்டு இருக்கிறோம் இன்னும் சபைக்கு வராமல் ஊரில் இருக்கிறோம் நம்ம ஆண்டோர்களுக்கு இப்படி பூர்ணமாக நம்ம வாழ்கிறோமான்ட்டு நம்மளுக்கும் சந்தேகமாக ஏற்படுது இதெல்லாமே ஆகிட்டு இருக்குது அப்படி இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் என்ன உத்தங்கள் இருந்தாலும் என்ன மாதிரியான போர்கள் இருந்தாலும் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி இதுதான் நம்ம தேவனுக்கு அந்த உத்தத்தை போடுறது இடம் கொடுக்குறோமா அன்னிக்கி அவர் மூலியமாக அந்த வாழ்க்கையை நம்ம அமைச்சுக்கிறோமா ஏன்னா வேகத்தில் படிக்கும்போது இவ்வளோ வகையில் நம்மளுக்கு வழிப்படுத்திட்டு வராரு நம்ம தெய்வன் பழைய ஏற்பாடுல மட்டுமில்லை புது ஏற்பாடு இப்படி சமாளிக்கிறது இப்படி அவருக்கு இடம் கொடுக்குறது அந்த போரை போடுறதுக்கு நம்ம மூலியமாக முதலாக நம்ம வந்துட்டு உணரணும் நம்மளுக்கு பிரச்சனைகள் இருக்குதுன்ட்டு பிரச்சனை இல்லைன்னு சொல்ல முடியாது இது நடக்குது கண்ணு முன்னுக்கு நம்ம அணிவிக்கிறோம் அது நம்ம வாழ்க்கையில் ஏற்படுது முதலாக நம்ம ஒத்துக்கணும் அது மட்டும் இல்லை நம்ம நல்லா தெரியணும் இந்த போர் போடுறது உத்தம் போடுறது நம்ம இல்லை அவர் நம்ம மூலயமா போடுவார் ஏன்னா இந்த உத்தம் அவர் ஒரு உத்தம் போடுறவர் அவரு அது லூயன் அதனால நம்ம எப்பயுமே அவரு உள்ளுக்கு நம்ம வாழும்போது அவர் எப்பயுமே நம்மளுக்கு வெற்றிகளை கொடுப்பாரு ஒரு ஜெய வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பாரு நம்ம பயப்பட அவசியம் இல்லை நம்ம கவலைப்பட்டுக்கிட்டு தோல்விப்பட்டுக்கிட்டு தோல்வி இதயத்தில் ஒரு சோந்து போய் அந்த மாதிரி வாழ்கிறதுக்கு அவசியம் இல்லைன்ட்டு அந்த வசனத்தில் ரொம்ப போட்டிருக்குது நம்ம இப்பயுமே சந்தோஷத்தில் இன்னமாதிரி பிரச்சனை இருந்தாலும் நம்ம தேவன் இருக்கிறாரு நம்ம ஜெவம் பண்ணிக்கிட்டு நன்றி செலுத்திக்கிட்டு இப்படி தான் வாழ்ணவுன்ட்டு பல வசனத்தில் போட்டிருக்குது பழைய ஏற்பாடுலேயும் புதிய ஏற்பாடுலையும் அப்படி இருக்கும்போது முதலாக இதெல்லாமே ஏற்படணும்னா நம்ம இந்த நீதியான சுயத்தை நம்ம ஏற்றுக்கணும் அது ஆகாமல் ஒன்றுமே ஏற்படாது அவரோட்டை ஆக முடியாது நான் அவங்களுக்கு போதித்தேன் செவ்வாய்க்கிழமை தாகம் அந்த முத்திரையில் ரெண்டு இருக்குது என்னது முதலாக நம்ம அவரோட்டு நம்ம உணர முடியும் ரெண்டாவது அவரோட்டாக இருக்கிறனால நம்மளுக்கு பாவத்தை ஈடுபடுறதுக்கு இப்போ நம்மளுக்கு விருப்பம் இல்லாமல் ஆயிரும் இதெல்லாமே அவர் தான் செய்கிறாரு இப்படி அவரோட ஆவினவர் கொடுத்து ஒரு முத்திரையை உண்டாக்குறாரு அது ஆவினர் உள்ளுக்கு இருக்கிறனால தான் நம்ம அவரோட்டாக இருக்கிறோம் அது எப்படி ஏற்படும் சரியான முறையில் அந்த நீதியான சுயத்தை நம்ம ஏற்றுக்கணும் ஜலம் ரத்தம் ஆவி இந்த மூணு சாட்சியை நம்ம ஏற்றுக்கும் போது அது ஏற்படுது ஆண்டவர் நம்மளுக்கு பூர்ண மன்னிப்பை கொடுத்து இன்றைக்கி ஆவினவரும் ஊற்றி நம்மளுக்கு வழி நடத்திட்டு இருக்கிறாரு அது ஏற்படாமல் அவர் நம்மளுக்கு இப்படி உத்தத்தை போடுவார் நம்ம உள்ளுக்கு இருந்து உத்தத்தை போடுறாரு இப்போ ஒரு காலத்தில் இயேசு வராத காலத்தில் உத்தம் வழி நடந்தது இயற்கையில் அதெல்லாமே ஒரு நம்மளுக்கு ஒரு நெகல் போல இன்றைக்கு உள்ள சத்தியத்தை சொல்லி கொடுக்குறதுக்கு அதெல்லாமே ஏற்படுத்தினாரு இயற்கையில் கண்ணால் பார்த்து உணர்றதுக்கு இன்னைக்கு ஆவியில் ஆகிட்டு இருக்குது அந்த மாதிரியான உத்தங்கள் இப்போ பாருங்க நம்ம ரச்சிக்க நம்ம விரும்புறோமோ விரும்பலையோ நம்ம வந்துட்டு அந்த ஆவிக்குரிய உத்தத்தில் நம்ம ஈடுபட்டோம் நம்ம சொல்ல முடியாது இதுக்கு மேலே எனக்கு வேண்டாம் இதுக்கு வேணாம் இந்த மாதிரி உத்தம் நான் விரும்பல அப்படின்னு சொல்ல முடியாது இப்போ நம்ம ரச்சிப்பாகணும் அந்த உத்தத்தில் நம்ம ஈடுபட்டுட்டோம் ஏன்னா இந்த சுத்தமான கெட்டவன் நம்ம பிசாசானவன் அவன் வந்துட்டு எல்லா வகையிலையும் நம்மளை தாக்குறதுக்கு அவன் திட்டம் போட்டுக்கிட்டே இருக்கிறான் அவன் உண்மையானவன் நம்ம இருந்துட்டு இந்த ரச்சிப்பு சரியான முறையில் ஏற்பட்டுச்சு அவங்களுக்கு எல்லாம் தெரியுது இப்போ சும்மா சாதாரண இல்லை ரொம்பவும் கடினமானவராக இருக்கிறான் அவன் கொஞ்சம் கூட நம்மளுக்கு இடம் கொடுக்க மாட்டான் யாவது தாக்கணும் நம்மளை கொள்ளணும் திருடணும் அழிக்கணும்னா திட்டம் போட்டுக்கிட்டே இருக்கிறான் ஏன்னா நம்ம வந்துட்டு இருக்கு ஜலத்தாலையும் ஆவிலும் பிரவேசிக்கிறனால இந்த இருண்ட உலகத்தில் அவன் ஆள் ஆளான் அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி தொல்லைகளை கொடுத்துக்கிட்டு தான் இருப்பான் இந்த உலகத்தில் நீங்கள் நினைக்காதீங்க ஆழ்ந்தவரே சொல்லிட்டு போயிட்டாரு இந்த அளத்தில் இந்த உலகத்தில் உபத்திரங்கள் இருக்கும் ஆமாம் நம்ம ரச்சிக்கப்பட்டுட்டோம் உண்மையாக வாழ்றதுக்கு விரும்புகிறோம் அவர் உள்ளுக்கு இருக்கிறோம் ஆனாலும் வரையும் சொல்லிட்டாரு இந்த மாதிரியான உத்தங்கள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் துன்பங்கள் போராட்டங்கள் இருக்கமென்று சொல்லிட்டு போயிட்டாரு பல வகையில் நம்மளுக்கு திட்டத்தை போட்டு நம்ம தாக்குறதுக்கும் நம்மளுக்கு வாழ்க்கையில் பிரச்சனை உண்டாக்குறதுக்கு அவன் இப்பயுமே காத்துட்டு இருக்கிறான் ஏன்னா அவன் வந்துட்டு வெறுக்கிறான் நம்ம நீதியான சுயசத்தில் வெறுக்கிறான் அவன் ஏன்னா அவனுக்கு தெரியுது இது மூலியமாக அவங்க ரச்சிக்கப்பட்டுட்டாங்க இன்றைக்கி அவங்க ஆத்மா ஆயத்தப்படுத்துருச்சு இயேசு கலந்து கலந்து வாழ்ந்துட்டுருக்குறாங்க அவனுக்கு தெரியுது ஏன்னா நம்ம பாருங்கள் நம்ம உண்மையாக இருக்கிறவங்கன்றக்கு நம்ம இப்பயுமே அவர் உள்ளுக்கு வாழ்றதுக்கு நம்ம விரும்புகிறோம் அவனுக்கும் தெரியும் தெரியும் நம்மளுக்கும் தெரியும் அது இல்லை என்ன ஆகுனாலும் நம்ம இந்த சத்தியத்தில் தான் இருப்போம் அந்த மாதிரி ஒரு முடிவை நம்ம எடுத்துட்டோம் இப்பயுமே அந்த சத்தியத்தை தேடிக்கிட்டே இருக்கிறோம் அவர் உள்ளுக்கே வாழ்றதுக்கு இதெல்லாம் ஏற்படும் போது என்ன ஆகுது நம்ம வந்து ஆங்கிலத்தில் நம்ம அவனுடைய டார்கெட் ஆகிடுறோம் அவன் இப்பயுமே தான் குறிக்கோளா பார்த்துக்கிட்டே இருக்கிறான் உலகத்தில் எவ்வளவு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க கோடி கோடி ஜனங்கள் மற்றவங்களாம் அவன் கையில் இருக்கிறனால அவன் பண்ணல பண்ணலை நம்மளதான் இப்பயுமே ஏதாவது செய்யறதுக்கு அவன் திட்டம் போட்டுக்கிட்டே இருக்கிறான் அப்படி இருக்கும்போது நம்மளால தெளிவாக தெரியுது ரச்சிக்கப்பட்டிருந்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன்ட்டு வேத்துல தான் போட்டிருக்குது என்ன போட்டிருக்குது இந்த பிரசாசனவன் இருக்கிறான் இந்த உத்தம்ன்றது உண்மையானது எல்லாத்துல தாக்கல் இவ்வளோ ஒரு கடுமையாக இருக்குது சும்மா நம்ம அலட்சியமாக இருக்க முடியாது ஆனாலும் நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது என்ன நம்பிக்கை இதை நம்மளை பலப்படுத்தும் நம்ம தெய்வன் அவனோட பெரியவர் உள்ளுக்கு இருக்கிறவரு பெரியவர் ஒரு காலத்தில் உள்ளுக்கு உக்காந்துட்டு அணியாம இருந்தான் ஆனா விரட்டியாச்சு வெளியே இருக்கிறான் உள்ளுக்கு இருக்கிறவரு பெரியவர் அதை நம்ம உணரும் போது என்ன ஆகுது அவர் நம்ம உள்ளுக்கு இருந்து நம்மளுக்கு அந்த உத்தத்தை அவர் போடுறாருன்ட்டு நம்மளுக்கு தெரிய வருது அந்த உணர்வு முக்கியம் உத்தத்தை போடுறவர் அவரு நம்ம அவருக்கு இடம் கொடுக்கணும் என்ன ஆகுது சில நேரத்தில் பாருங்கள் அவருக்கு நம்ம இடம் கொடுத்தோம்னா சில நேரத்தில் ஒளியிருந்தே நம்மளுக்கு அந்த தாக்கல் வரும்போது ஒரு தடுப்பு ஊசி போல ஒரு ஒரு புரொட்டன் கொடுப்பாரு நம்மளை வந்துட்டு எப்பயுமே பாதுகாப்பு கொடுப்பாரு சில நேரத்தில் இனிமோ அதை தாண்டி வந்து நம்மளை தாக்கிற போல இருக்கும் அந்த நேரத்தில் கூட நீங்கள் நினைக்காதீங்க ஆண்டோட அங்கே இல்லைன்ட்டு அந்த நேரத்தில் அவர் இப்படியாவது அவனை திருப்பி விடுறது தான் அவர் உத்தம் போட்டுட்டு இருக்கிறாரு அவருக்கு நம்ம இடம் கொடுத்தோம்னா அதை செய்வார் இன்னாகுது நம்ம தான் சொந்த நம்ப பலத்தாலையும் சிந்தையிலையும் நம்ம தான் அதை பிரச்சனையை தீக்கிறதுக்கு நம்ம முயற்சிகள் எடுக்கிறோம் அப்படி இல்லை அவர் நம்பி வாழணும் இதுக்கு மேலே நம்மளுக்கு எல்லாமே அவரு தான் எல்லா வகையிலையும் அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு போர் போடுறது இந்த உத்தம் போடுறது நம்ம தெய்வன் ஆகுதுன்னா நம்ம அவருக்கு இடம் கொடுக்குறோமா நம்ம அவரோட்டு வார்த்தை இலங்கை கொடுத்து அவரோட்டு நீதியில் கட்டி நம்ம அவருக்கு இளம் கொடுக்கும் போது என்ன ஆகுதுன்னா எல்லா வகையிலையும் நம்மளுக்கு வலத்தை கொடுத்து அவரே நம்ம மூலயமா அந்த உத்தத்தை போடுவார் அவர்னால முடியாதது ஒன்றும் இல்லை போரு போடுறது அவரு அவர் உத்தம் போடுற ராஜா அவரு அவர் பயங்கரமானவர் அவர் நம்ம கூட இருக்கிறாரு அவரை தான் நம்பி நம்ம அவருக்கு இடம் கொடுக்கணும் அப்போ தான் அவரோட வல்லமையும் அவரோட்டு வளத்தையும் நம்ம உணர முடியும் ஏன்னா அந்த உத்தத்தில் தேக்கிறதுக்கு அவர் தான் வழிநடத்த போகிறாரு அதை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது நம்மளுக்கு விசுவாசம் வலப்படும் கடைசி காலத்தில் இருக்கிறோம் இந்த மாதிரியான காலம் உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை ஏற்படுது இதுக்கு நீங்கள் பயந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க இன்னும் அவங்களை தாக்கிக்கிட்டு இருக்குதுன்ட்டு அவங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் அப்படி இருக்கும்போது என்ன மாதிரி உங்களுக்கு இவ்வளோ ஒரு கஷ்டமானதாக இருந்தாலும் இன்றைக்கு இந்த செய்தி உங்களை பலப்படுத்த போகுது ஏன்னா ஆழ்ந்த ஒரு வார்த்தை என்ன சொல்லுதுன்னா அந்த உத்தத்தை போடுறவர் அவரு நம்மளால முடியாது நம்மளுக்கு என்னமோ அது பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா நம்ம தேவன் அதோட பெரியவரா இருக்கிறாரு ஏசையா ஐம்பத்தி நாலு பதினேழு மொத பாகம் அதை நம்ம கேட்போம் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழுப்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் இதில் போட்டிருக்குது இன்னாமரன ஆயுதம் நம்பக்கு பிசாசு கட்டிருக்கிறானோ அது வந்துட்டு செழுப்பாகாது ஏன்னா கட்டுறதை கட்டுவான் ஆனால் கட்டுவான் இன்னும் ஆண்டு சொல்கிறாருன்னா இன்னாத்த அவன் கட்டினாலும் அது செலுப்பாகாது ஏன்னா ஆண்டு வந்து அழிச்சிடுவாருன்றார் அந்த நம்பிக்கை நம்ம இருக்கணும் அது மட்டும் இல்லை நம்ம ரோமர் எட்டு முப்பத்தி ஒன்று பி கேட்போம் முதலாக தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார் தேவன் நமக்கா இருந்தார்னா இன்னும் நம்மளை எதுக்க முடியும் யார் நம்மளை தாக்க முடியும் அவரு தானே எல்லாமே பிசாசம் அவர் படைச்சது தானே ஒரு தெய்வீக தூதரா இருந்துச்சு இன்றைக்கு அது பிசாசம் ஆயிட்டுது இன்றைக்கு இங்க இருக்குது அவர் கால் கீழே தானே இருக்குது அப்படி தேவனே தெய்வனே நம்ம பகிட்டு இருக்கும் போது நம்மளுக்கு என்னது பயம் ரோமர் சபைக்கு நம்ம பவுல் கேட்குற அந்த கேள்விய அப்படி இருக்கும்போது இன்னமரான ஆயுதத்தை அவன் திட்டம் போட்டு நம்மளை தாக்குறதுக்கு இருந்தானோ அதெல்லாமே நின்று பிடிக்காது ஏன்னா நம்ம தெய்வன் பெரியவர் ஏன்னா இந்த உத்தம் அவரோட்டு இந்த மாதிரியான ஒரு ஆவி இந்த மாதிரி ஒரு சத்தியத்தை நம்ம ஜீவிக்கும் போது என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு அவருக்கு இடம் கொடுக்கும்போது இன்னமாரின பிரச்சனைகள் தாக்கல் உத்தங்கள் ஏற்பட்டாலும் மேல் மேற்கொள்ள முடியும் ஆண்டு நம்ம மேல் மேற்கொள்ளுறதுக்கு அவர் இந்த உத்தத்தை போடுவார் ஏன்னா இந்த அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் புரிஞ்சு நல்லா அது உள்ளுக்கு நல்லா ஆழமாக பதியப்பட்டு அது உள்ளுக்கு நம்ம வாடுறது கற்றுக்கணும் இதெல்லாமே ஒரு பயிற்சி போல இப்பயுமே நம்ம உணரணும் இந்த மாதிரி தெய்வம் தான் உத்தத்தை போடுறவர் உத்தம் அவரோட்டு நம்ம இப்பயுமே நம்ம இதயத்தில் ஆழமாக பதியணும் ஆமாம் இந்த உலகம் நாளாக நாளாக இருந்து போகுது அதனால் நம்ம ஆண்டவருடைய நீதியம் மகிமியும் நம்ம வாழ்க்கை மூலிமா தேர்ந்தெடுத்தங்க வாழ்க்கை மூலிமா இன்னமும் நல்லா வெளிச்சமாக தெளிவாக வெளிப்படுது அது அவனுக்கு பிடிக்கல ஏன்னா ஆண்டவர் திட்டம் என்னது தேர்ந்தெடுத்தவர்கள் இந்த மாதிரி நிலைமையிலையும் அவங்கள ஒரு குரல்லாமல் நல்லா அது எல்லாம் சுதந்திரத்துலேயும் நிரம்பி அவங்க இந்த வாழ்க்கையில் நல்லா ஒரு ஜெய வாழ்க்கையில் வாழணும்னு விரும்புகிறாரு இந்த மாதிரியான பிரச்சனைகள் சவால்கள் நம்ம சந்திக்கும் போது அது நம்மளை நம்ம ஆண்டு இடம் கொடுப்பாரு அதில் நம்ம படுவோம் நம்ம எதிர்பார்க்க கூடாது இப்பயுமே அதன் மூலியமா இப்படி நம்மளை விலப்படுத்துவார் அப்படின்னு நம்ம எண்ணங்கள் இருக்கணும் ஏன்னா இந்த நீதி உள்ளுக்கு நம்ம விசுவாசத்தை வச்சுக்கும் போது நம்மளுக்கு செல்ல ஒரு அபிப்பிராயம் கிடைக்கும் இந்த தெய்வன் யார் இப்படி உள்ளவர் இந்த செஞ்சிட்டாரு இந்த செய்ய போகிறாருட்டு நம்மளுக்கு பாருங்கள் இந்த காலத்தில் ரொம்ப பிரச்சனைகள் ரொம்ப பேர் இருக்குது ஆனால் நம்ம கண்கள் அவர் மேலே கட்டிகிட்டு இருக்கும்போது அவர் கொடுத்த இவ்வளோ வாக்கு எல்லாமே கிரேசியம் இதெல்லாமே வாக்கு உறுதிகள் ஆண்டு கொடுத்தவர் உண்மையானவர் அதை நம்பி நம்ம ஒரு இலைப்பாறுதலில் இருக்க முடியும் நம்ம மற்றவங்க மாதிரி ஆடி போய் கவலைப்படுத்திக்கிட்டு முறுமுறுக்கிக்கிட்டு இந்த மாதிரி அவசியம் இல்லை ஏன்னா ஆண்டவர் நம்மளுக்கு பலப்படுத்தி இந்த மாதிரி உத்தத்தை தைக்கிறதுக்கு அவரே தயார் பண்ணுவார் ஏன்னா இந்த உத்தம் அவரோட்டு நம்மளோட்டு இல்லை அவரு போடுவார் முதல்ல நம்ம வசந்த பார்க்குறோம் பாருங்கள் இது வந்துட்டு உபாகமம் மூணாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி ரெண்டு நம்ம கேப்போம் அக்காலத்திலே நான் யோசுவாவை நோக்கி உங்கள் தேவனாகி கர்த்தர் அந்த இரண்டு ராஜாக்களுக்கும் செய்தவைகள் எல்லாம் உன் கண்கள் கண்டது நீ போய் சேரும் எல்லா ராஜ்யங்களுக்கும் கர்த்தர் அப்படியே செய்வார் அவர்களுக்கு பயப்படீர்களா உங்கள் தேவநாயி கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொன்னேன் ஆண்டவர் வந்து யோசுவாக்கு ஒரு உறுதி கொடுக்குறாரு ஒரு வாக்கு உறுதி என்ன சொல்றாரு எல்லாம் உத்திலே நீ ஜெயிப்ப அப்படின்ட்டு அவர் ஆண்டு வரே அந்த வார்த்தையை கொடுக்கும்போது என்ன ஆகுது நான் ஜோஷாவுக்கு பயம் இல்லாம இறங்குறாரு அந்த உத்தத்தில் அதே போல அந்த உலகத்துல நம்ம போது ஆண்டு நம்மளுக்கு சொல்லிட்டாரு இந்த உத்தம் நான் போடுறேன் உத்தத்தை என்ட குடு நீ போட அவசியம் இல்லைன்றாரு நான் உனக்கு வெற்றியை கொடுப்பேன்ட்டு அவர் வாக்கு உறுதி கொடுக்குறாரு இந்த உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இவ்வளோ மாதிரியான ஆவிக்குறி உத்தங்கள் ஏற்படுது அதுக்கு நம்ம இடம் கொடுத்தோம்னா இயற்கையில் நம்ம வாழ்க்கையும் சூன்யமாகும் அனு கொடுக்க இல்லை நம்ம வந்துட்டு என்ன மாதிரியான பிரச்சனை இருந்தாலும் பயம் கவலை அதுக்கு எல்லாத்துக்குமே ஆண்டு ஒரு பதில் கொடுத்துருக்குறாரு பாரத மூலியமாக ஏன்னா உத்தத்தை போடுறவர் அவரு நம்மகிட்ட என்ன கேட்குறாரு நம்பிக்கையை கேட்குறாரு விஸ்வாசத்தை கேட்குறாரு நம்ம நம்பி அவர்களுக்கு வாழும்போது நம்மளுக்கு இந்த மாதிரியான விடுதலைகளை கொடுக்குறதுக்கு அவர் காத்துட்ருக்கிறாருன்னா அது உத்தத்தை போடுறவர் அவரு உபாகமம் இருபதாவது அதிகாரம் உன்னு நாள பார்ப்போம் நீ உன் சத்துருகளுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் குதிரைகளையும் ரதங்களையும் உன்னிலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களையும் கண்டால் அவர்களுக்கு பயப்படாயாக உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகி கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் நீங்கள் யுத்தஞ்செய்ய தொடங்கும்போது ஆசாரியன் சேர்ந்து வந்து ஜனங்களிடத்தில் பேசி இஸ்ரவேலரே கேளுங்கள் இன்று உங்கள் சத்துருகளுடன் செய்ய போகிறீர்கள் உங்கள் இருதயம் துவள வேண்டாம் நீங்கள் அவர்களை பார்த்து பயப்படவும் கலங்கவும் தத்தளிக்கவும் வேண்டாம் உங்களுக்காக உங்கள் சத்துருகளோடு யுத்தம் பண்ணவும் உங்களை ரச்சிக்கவும் உங்களோட கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும் மனிதன் பாவத்தையும் எடுத்து மேல சுமக்க வச்சு எல்லாத்துக்குமே விடுதலை கொடுத்துட்டாரு அவரோட்டு அவரோட பார்வையில ஏற்பட்டுருச்சு மனிதன் தான் ஏத்துக்க மாட்டாய்ங்க நம்ம ஏத்துக்கிட்டோம் அதே போல இஸ்ரேல் ஜனத்துக்கு ஆண்டு விடுதலையை கொடுத்து இஜித்தில கொண்டு வந்தார் இன்றைக்கு உலகத்தில் பார்த்தீங்கன்னா மனாந்தரத்துல எப்படி அவங்க சுத்தினாங்களோ அதே போலதான் ஆவி உலகத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம அப்படி இல்லை நம்மளுக்கு இவ்வளோ தழுங்கள் இவ்வளோ எதிரிகள் வந்தாலும் நம்ம தெய்வம் நம்ம உள்ளுக்கு இருக்கிறனாலையும் நம்ம அவரோட்டு ஜனங்களாக இருக்கிறனாலையும் அவர் உத்தத்தை போட்டு நம்மளுக்கு எல்லா வகையிலும் வெற்றியை கொடுக்கறதுக்கு ஏற்படுத்துகிறாரு நம்ம விஸ்வாசிகள் அவரை நம்பி வாழ்ந்துட்டுருக்குறோம் அவர் உள்ளுக்கு வாழ்கிறோம் நம்ம அவருக்கு இடம் கொடுக்கணும் ஆண்டவர் இப்படி இஸ்ரேல் ஜனத்துக்கு பலப்படுத்தினாரோ அந்த நம்பிக்கையை கொடுத்து வள நினைவு மூட்டினாரோ அவங்களுக்கு அதே போல் இன்றைக்கு நம்மளுக்கும் ஆண்டவர் வந்துட்டு அது செய்வார் அதெல்லாமே செஞ்சது இதுக்கு நம்மளுக்கு போல காமிக்கிறது இந்த மாதிரி அந்த உண்மையான தேவன் இன்றைக்கு நம்ம இதயத்தில் வாசம் செய்கிறாரு இப்பயுமே நம்மளுக்கு அதை மேல் கொள்றதுக்கு நம்மளுக்கு நம்மளுக்கு அந்த உத்தத்தை போட்டு தைக்கிறதுக்கும் அவரே வழி நடத்துறதுக்கு இப்பயுமே காத்துக்கிட்டு இருக்கிறாரு அவருக்கு நம்ம இடம் கொடுக்கணும் இப்படி தெய்வனுக்கு நம்ம இடம் கொடுக்கறது அந்த உத்தத்தை போடுறதுக்கு நம்ம அனுமதிக்காமல் அவர் செய்ய மாட்டார் அவர் தெய்வன் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நேர்மையான ஒரு மாதிரி சும்மா கண்ட மாதிரி அவர் பூந்து நம்ம வாழ்க்கையை அவர் செய்ய மாட்டார் நம்மளே அவருக்கு இடம் கொடுக்கணும் இந்த வார்த்தையை நம்ம கேட்க 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 எதுக்கு கொடுக்குறாருன்னா நம்ம உணர்ந்து அறிஞ்சு நம்ம அவருக்கு இடம் கொடுக்குவோம் அப்படின்ட்டு வார்த்தையில் போட்டிருக்குது மொதல் பாயிண்ட் இன்றைக்கி என்னாதுன்னா உணருங்கள் நம்ம உணர்ந்து வாழணும் முதலாக நம்ம தேர்ந்தெடுத்தவர்கள் நம்ம என்னத்தை உணரணும்னா நம்ம இந்த உத்தத்தை தெய்வன் ஒப்புக்கொண்டு தரலாம் நம்ம வந்து சொந்தத்தில் நம்ம அந்த உத்தத்தை போடணும்னு அவசியம் இல்லை ஆனால் உத்தம் வந்து அவரோட்டு இதை நம்ம உணரணும் இந்த உணர்வு என்ன ஆகும்னா இது நம்மளுக்கு சரியான முறையில் அவரை கீழ்பட்டு நல்ல ஒரு அணுகுமுறையை ஏற்படுத்திக்கிட்டு பொறுமையிலையும் அவரை சார்ந்து வாழ்கிறதுக்கும் ஏற்படும் இதெல்லாம் ஏற்படாமல் இருந்துச்சுன்னா அந்த உத்தத்தை நம்ம தான் போடுவோம் அந்த உத்தத்தை அவருக்கு ஒப்பு கொடுத்து அவருக்கு இளம் கொடுத்தோம்னா இந்த நாலு காரை நான் சொன்னேன் இதெல்லாமே நம்ம வாழ்க்கையில் சரியான முறையில் ஏற்படணும் முதல் வசந்தத்தை நம்ம பார்ப்போம் இது ரெண்டு சாமி வேல் அஞ்சாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்துலேருந்து இருபத்தஞ்சி வரைக்கும் நம்ம பார்ப்போம் பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமா அவர்களே என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவிது கர்த்தரிடத்தில் விசாரித்த போது கர்த்தர் போ பெலிஸ்தரே உன் கையில் நிச்சயமாய் ஒப்புக் கொடுப்பேன் என்று தாவிதுக்குச் சொன்னார் தாவீது பாகால் பிராசிமுக்கு வந்து அங்கே அவர்களை முறியடித்து தண்ணீர்கள் உடந்தோடுகிறது போல கர்த்தர் என் சத்துர்களை எனக்கு முன்பாக உடைத்து ஓட பண்ணினார் என்று சொல்லி அது நிமித்தம் அந்த இஸ்தலத்திற்கு பாகால் பிராசிம் என்று பெயரிட்டான் அங்கே பெலிஸ்தர் தங்கள் விக்கிரங்களை விட்டு ஓடிப் போனார்கள் அவைகளை தாவிதும் அவன் மனுஷரும் சுட்டெரித்தார்கள் பெலிஸ்தர் திரும்பவும் வந்து ரெம்பாபியும் பள்ளத்தாக்கிலே இறங்கினார்கள் தாவிது கர்த்தரிடத்தில் விசாரிக்கதற்கு அவர் நீ நேராய் போகாமல் அவர்களுக்கு பின்னாலே சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து மேல் பாய்ந்து முசுக்கட்டைகளை செடிகளில் நுனிகளிலே செல்லுகிற இரச்சலை நீ கேட்கும்போது சீக்கிரமாய் எழும்பிப்போ அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டு இருப்பார் என்றார் கர்த்தர் தாபீதுக்கு கட்டளையிட்ட பிரகாரம் அவன் செய்து பெலிஸ்தரே கேபா துவக்கி கேசேர் எல்லை மட்டும் முறியடித்தான் இந்த உத்தம் அவரொற்று இப்படி நம்ம உணர்ந்து அவருக்கு இடம் கொடுப்போம் நம்ம அந்த உத்தத்தை போடுறதுக்கு முதலாக நம்ம கீழ்படி முக்கியமாக இருக்குது தாவிதரை பார்த்தீங்கன்னா இப்பயுமே ஆண்டு என்னத்தை சொன்னாரோ அதே போல் தான் அந்த உத்தத்தை போட்டார் இயற்கையில் நம்ம வாழ்க்கை இந்த மாதிரி உத்தம் இருக்கும் இப்படி நம்ம போடுறோம் எப்பயுமே தாவிதர் போல கீழ்பட்டு அவர் ஆண்டவர் போடுற வகையில் நம்ம போடணும் அவர் தான் போடுறாரு நம்ம கீழ்படணும் இப்பயுமே அவர் வந்து கேட்குறாரு ஆண்டவரை இன்னத்தை நான் செய்யணும் ஆண்டவரை இந்த உத்தத்தை எப்படி போடுறது அவர் கேட்டு புரிஞ்சு அந்த உணர்வுலே தான் அவர் செய்கிறதுக்கு பார்க்குறாரு நம்ம பாருங்கள் இந்த காலத்தில் வாழ்ந்துட்டுருக்கிறோம் நம்மளுக்கு ஆவினர் கூடே இருக்கிறாரு ஆனால் ரொம்ப பேர் பாருங்கள் அந்த ஊத்தத்தை போடும்போது ஆண்டவரை நம்பி அவர் சொல்கிற வகையில் நம்ம செய்ய மாட்டோம் நம்ம சொந்த நம்ம எடுக்கிற முடிவு நம்ம சித்தம் ஏதாவது ஒரு பிரச்சனை நம்மளுக்கு ஒரு தாக்கலாக வரும்போது இல்லை ஏதாவது ஒன்று ஏற்படும் போது அந்த உத்தத்தை நம்மளே சமாளிக்கிறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கிறோம் ரசிக்கப்பட்டவர்கள் அது ஒரு ஆகாத ஒரு காரியம் விசாசுக்கு தெரியும் இன்னமும் நம்ம ரொம்ப தாக்குவான் நம்மளால சமாளிக்க முடியாது அவன் நம்மளோட கொஞ்சம் பலமானவன் அவனோட பலமாக இருக்கிறவர் நம்ம தெய்வன் உத்தத்தை போடுறவர் அவரு அப்படி இருக்கும்போது நம்ம எப்பயுமே உணர்ந்து உணர்வு முக்கியமாக இருக்குது உத்தமாக அவரோட்டு நம்மளோட்டு இல்லை அவருக்கு நம்ம இடம் கொடுக்கணும் உணர்ந்து அவரோட்டு உதவிக்கு நம்ம எதிர்பார்த்து இருக்கும்போது அது சரியான முறையில் ஏற்படும் ரொம்ப பிரச்சனைகள் சாந்தி ரொம்ப ஆழமாக கூடும் சிலவங்களுக்கு ஏன் அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க எடுக்கிற முடிவுகள் ஒரு பிரச்சனை வரும்போது சொந்தத்தில் அவங்களே சமாளிக்கிறதுக்கு பார்க்குறாங்க கொஞ்சம் நாளைக்கு பார்க்குறதுக்கு இன்னமும் பிரச்சனை தீர்ற மாதிரி இருக்கும் நாளைக்கு நாளைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப ஆழத்தில் போயிடுவாங்க தேவையில்ல கீழ்படுதல் தாவிதர் பார்த்தீங்களா இப்படி கேட்டு அறிஞ்சு ஆண்டவர் ஒரு சொல்ற போலியே செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது என்ன அவர் நம்மளுக்கு வெளிப்படுத்துகிறாருன்னா அவர் வாழ்க்கை மூலியமா போர் உத்தம் போடுறவரு நம்ம தெய்வன் அவருக்கு நம்ம இடம் கொடுக்கணுமன்றாரு அது இன்னொரு காரியத்தை பார்க்க போறோம் இது வந்துட்டு யாதி ராகமும் பதினாலு அதிகாரம் பதிமூணுல இருந்து பதினாலு நம்ம கேட்போம் அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரச்சப்பை பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தர் இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான் நம்ம மோசாயி அவங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கிறாரு சொல்றாரு பாருங்க ஆண்டு இன்னத்தை செய்ய போறாரு அவங்க கண்ணை அது மேலே கவனிங்க அவர் இன்னத்தை செய்கிறாரு இதெல்லாம் பிரச்சனைக்கு கொடுத்து நீங்கள் இந்த மாதிரி தோல்வியில் இருக்காதிங்க ஆண்டு இன்னத்தை செய்ய போறாரு அதை நீங்கள் கவனிங்கன்றாரு ஏன்னா ஆண்டு இவர் இவ்வளோ செஞ்சுருக்கிறாரு அதுக்கு முந்தி அதெல்லாம் நினைங்கன்றாரு அது செய்யறதை நீங்கள் பாருங்கன்றாரு அது ஒரு நல்ல ஒரு அணுகுமுறை நம்ம வாழ்க்கையில அப்படிதான் அதாவது பிரச்சனை இந்த மாதிரி ஒரு போர் ஒரு உத்தம் ஆவிலியோ இல்லை இயற்கையில் ஏற்படும் போது நம்ம இப்படி நம்ம பார்க்குறது மோசாய் மாதிரி தான் நம்மளோட சரியான அணுகுமுறை இருக்கணும் ஏன்னா அவங்க எல்லாமே மாட்டிக்கிட்டாங்க அந்த மாதிரி அந்த காலத்தில் இந்த இராணுவர்கள் எதிரிகள் தாக்குறதுக்கு அவங்க அந்த மாதிரி போட்டு ஒதுக்கி போட்டு ஒரு இதில் மாற்றி விட்டாங்க எல்லாமே ரொம்ப பயப்படுறாங்க ஜனங்கள் அந்த நேரத்தில் மோசாயி அவங்களுக்கு உணர்த்தி அறிய வைக்கிறாரு அதான் உணர்வுன்றது முக்கியம் அணுகுமுறை அதே போல் நம்ம வாழ்க்கையில் இன்னைக்கு அந்த மாதிரி எதிரிகள் வந்து நம்ம இயற்கையில் தாக்கலை ஆனால் ஆவிக்குடி வாழ்க்கையில் இந்த மாதிரி தாக்கல் இருக்கும் இன்னமும் நம்ம ஒரு இடத்துல மாற்றிக்கிட்டு அங்கேயும் தப்பிக்க முடியாத போல் நம்ம இருக்கும் அங்கே இடத்துல ட்ராப்ட் அந்த மாதிரி நேரத்தில் சோர்ந்து போய் கவலைப்பட்டுக்கிட்டு இன்னால அப்படி ஆயிடுச்சின்ட்டு அந்த இடம் கொடுத்தோம்னா அது இன்னமும் நிலமை ரொம்பவும் மோசமாகிரும் நம்ம என்ன நினைக்கிறோம் சரியான அணுகு பண்ணாது மோசார் ஆண்டு வருதை செஞ்சாரு மிந்தி இன்னமும் செஞ்சிட்டு இருக்கிறாரு உத்தம் அவரோட்டு அவருடைய இடம் கொடு நீன்னு பயப்படாமல் நெல் அவர் போடுவார்ன்றாரு நம்மளும் அதே போல தான் இன்றைக்கும் நம்ம தேவன் கூடையே இருக்கிறாரு இணைஞ்சி வாழ்கிறோம் அதான் பாருங்கள் அந்த உறவுன்றது எவ்வளோ முக்கியமாக இருக்குது அந்த அவர் இருக்கிறாருன்னு அந்த உறவுலேயே நீங்கள் வாழும்போது உங்களுக்கு இந்த மாதிரி எண்ணங்கள் தான் தோணும் அப்படி இருக்கும்போது இந்த அணுகுமுறையும் ஒரு வகையில் ஆங்கிலத்தில் ஆட்டிடியூட் முக்கியமாக இருக்குது இப்படி அவருக்கு இடம் கொடுக்கணும் அந்த உத்தத்தை போடுறதுக்கு இன்னொரு பார்க்குறோம் நம்ம யாதி ராகமும் ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி அஞ்சு சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மறித்தான் இஸ்ரேவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள் அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சன்னதியில் எட்டினது தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோப்போடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார் தேவன் இஸ்ரேவல் புத்திரரை கண்டோக்கினார் தேவன் அவர்களை நினைத்தருளினார் பொறுமைன்றது முக்கியமாக இருக்குது பொறுமையா இருந்தால் தான் நம்ம ஆண்டவர் இளம் கொடுக்க முடியும் அந்த உத்தத்தை போடுறதுக்கு இருக்கும்போது நம்ம பொறுமை முக்கியம் ஆண்டவர் சொன்னாரு இந்த இஸ்ரேல் ஜனத்துக்கு நான் உங்களுக்கு விடுதலை கொடுப்பேன்ட்டு அந்த வா உறுதியும் அந்த ஒரு உடன்படிக்கை செஞ்சுக்கிட்டாரு கிட்ட ஆனாலும் கொஞ்ச நாளைக்கு நீங்கள் ஒரு ஊட்டு நகரத்தில் இருப்பீங்கன்னு சொன்னார் ஈட்டில் என்னாரு அது ஒரு நானூறு வருஷமாக ஆகுனது ஆண்டவர் வந்து இதெல்லாமே அந்த ஆதி புஸ்தகம் பதினஞ்சு பதினாறில் போட்டிருக்குது அங்கே அடிமையாக வாழ்ந்துக்கி இருந்தாங்க ஆனால் ஆண்டு சொன்னார் நான் உங்களுக்கு விடுதலை கொடுப்பேன்ட்டு அந்த விடுதலை கொடுக்கும்போது ஆண்டவர் மோசையை எழுப்பி அவங்கள அனுப்பி விடுதலை கொடுக்குறது ஏற்படுத்தினார் ஆனால் அவங்க காத்துக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க அழுது அழுதுகிட்டு இருக்கிறாங்க இப்படா ஆண்டவர் விடுதலை கொடுப்பாருன்ட்டு ஆனால் ஆண்டவரை வந்துட்டு சொல்லிட்டாரு அவர் செய்யும்போது அந்த அவருடைய நேரத்தில் தான் அவர் செய்வார் நம்ம பாருங்க நம்ம வாழ்க்கையில் ஏதாவது நம்மளுக்கு தேவை இருக்கும் பிரச்சனை இருக்கும் இன்னும் ஆண்டவர் ஜெவ மணிட்டு இருக்கணும்னு தீக்காம இருக்கிறாரு ஆனால் ஜெவத்தை கேட்கவே மாட்டுறாரு பிரச்சனை நம்ம கூட்டிகிட்டே போ அப்படின்னு நம்ம நம்ம சொந்த நம்ம நேரத்துக்கு நம்ம பார்க்குறோம் அந்த பிரச்சனை தீரும்மென்ட்டு ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை நம்ம அவருக்கு வந்துட்டு உத்தத்தை போடுறது எல்லாம் கொடுத்தோம்னா பொறுமையாக இருக்கணும் அது நம்ம நேரம் இல்லை அந்த நேரத்தோடு அவர் செய்வார் ஏன்னா ஆண்டவருக்கு வந்துட்டு நம்ம நேரம் போகல அவர் நேரம் வேற மாதிரி நேரம் அவர் செய்யும் போது பாருங்க அது சரியா அமையும் அது நீடிக்கும் நம்ம என்னத்து போல செய்ய முடியாது நம்மளுக்கு அப்போ அந்த நேரத்தை செஞ்சிடணுமே அப்படி நம்ம எதிர்பார்ப்போம் ஆனால் ஆண்ட திட்டம் வேற மாதிரி இருக்கும் அது மூலம் நம்மளை பலப்படுத்துறதுக்கோ உணர்த்துறதுக்கோ அறிய வைக்கிறதுக்கோ ஏன்னா அது நீடிக்கணும்ல ஆண்டு ஏதாவது வந்துச்சுன்னா அது பூர்ணமாக இருக்கணும்ல அதனால ஆண்டு ஒரு நேரம் முக்கியம் அதுக்கு பொறுமை இருக்கு அப்படி போது இந்த உத்தத்தினால அவருக்கு நம்ம இடம் கொடுக்குறோம்னா அந்த உத்தத்தை போடுறதுக்கு பொறுமையாக இருக்கணும் இன்னொரு காரியத்தை பார்க்குறோம் இது வந்துட்டு ஒன்று நாளாகமம் பதினாலாவது அதிகாரம் பத்தாவது வருஷம் நம்ம கேட்போம் வெளிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமா அவர்களை என் கையில் ஒப்புக்கொடுப்பீரா என்று தாவிது தேவனை கேட்ட போது கர்த்தர் போ அவர்களை உன் கையில் ஒப்புக்கொடுப்பேன் என்றார் இது தாவிதர் வாழ்க்கையை பத்தி பேசுது இப்படி நம்ம சார்ந்து இருக்கிறது அவங்க உள்ளுக்கு அவங்க டிபெண்டன்ஸ் பாருங்க நம்ம தாவிதர் பாருங்க அது சொல்கிறாரு இந்த மனசை வந்துட்டு என் இதயத்தை தேடுறவன் போட்டிருக்குது இப்படி தேடுறவராக இருக்கிறாரு அவர் இப்பயுமே ஆண்டவர் நினச்சிக்கிட்டே இருப்பார் இன்னும் அவர் கார்த்தை செஞ்சாலும் இவ்வளோ ஒரு பலவினம் குறைகள் இருந்தாலும் ஆண்டவர் சார்ந்து இருந்தவராக இருக்கிறாரு இந்த உத்தத்துக்கு போகாத மிந்தி ஆண்டவர் கேட்குறாரு ஆண்டவரை நான் போகலாம் ஆண்டவரே இந்த உத்தத்துக்கு உன் பிரச்சனை கூட இருந்து நீ வழிநாடத்திய ஆண்டவரை அப்படின்னு கேட்டு தான் அவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு நம்ம அப்படி இல்லை பாருங்களேன் நம்ம வந்து ஆண்டவருக்கு அந்த உத்தரத்தை போடுறதுக்கு இடம் கொடுக்கறதுக்கு நம்ம விரும்பணும்னா நம்மளும் காற்று நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம நம்ம கேட்கணும் ஏதாவது நம்ம கேட்க மாற்றம் நம்ம வந்துட்டு ஆண்டவர்கிட்ட நம்ம வந்து கேட்டு அவருக்கு நம்ம அவருடைய பாதையில் அவருடைய வழிமுறைகளில் எடுக்கிறதுக்கு அவர் சொல்லி கொடுப்பாரு அவரே நடத்துவார் நம்ம எல்லாமே செஞ்சு முடித்து பிரச்சனைலாம் ஆகி அதுலேருந்து இன்னொரு பிரச்சனை வந்து இன்னும் ரொம்பவும் ஆழமாக நம்ம தாக்கும் போது தான் அழுதுகிட்டு ஒன்று ஆண்டு வர இன்னும் ஆண்டு வர யாயிருச்சு ஆண்டு வர ரொம்ப கஷ்டமாக இருக்க ஆண்டு வர அந்த மாதிரியே நம்ம வாழ்றதுங்க நீங்கள் அதை நீங்களே சோதித்து பார்க்கணும் ரொம்ப பேர் அப்படி தான் தேர்ந்தெடுத்தவங்களும் சொல்கிறேன் நான் நானும் அப்படி தான் ஒரு காலத்தில் வாழ்ந்துக்கி இருந்தேன் இப்போ எனக்கு தெரியுது உத்தம் போடுறவர் அவரு அவர் நம்ம கூட இருக்கிறாரு ஏன் அந்த பிரச்சனை நம்ம சொந்தமாக சமாளிக்கணும் முதல்ல அவர்கிட்ட நம்ம கேட்போம் அப்படி இருக்கும்போது நம்ம அவர்களுக்கு சார்ந்து இருக்கிறோம்னு சொல்லுது அர்த்தத்தை உண்டாக்குது சார்ந்து இருக்கிறதுன்னு சொல்கிறோம் நம்ம சார்ந்து இருக்கிறோமா அவருக்கு இடம் கொடுக்குறோமா அந்த யுத்தத்தை அவருக்கு போடுறதுக்கு இடம் கொடுக்குறோமா நம்ம அப்படி இருக்கும்போது ஒரு வகையில் இந்த மாதிரி நம்ம கற்றுக்கிட்டோம்னா பெரிய பெரிய பிரச்சனைகள் ஆகாது முந்திய தலைக்கு வர்றது தலை பாடல் போயிரு தமிழ் பல மொழியாது அதே போல் அந்த பிரச்சனை அணையை போட்டு பிரச்சனையை தீக்கிறதுக்கு ஆண்டு நம்மளுக்கு உதவி செய்வார் உபத்திரங்கள் இருக்கும் அந்த உலகத்தில் அது அப்படி இருக்கும்போது நம்ம நாலு காரியத்தை பார்த்தோம் இப்படி முதலாக உணர்ந்து நம்மளோட கீழ்படு நம்மளோட அணுகுமுறை அது மட்டும் இல்லை நம்மளோட பொறுமை நம்ம ஒரு சார்ந்து இருக்கும் போது என்ன ஆகுது நம்ம ஆண்டவர் இடம் கொடுக்குறோம் உத்தம் போடுறவர் அவர் அனுமதிக்கிறோம் ஆண்டவர உத்தம் போடுறது உத்தம் ஒன்று ஆண்டவரை நீ போடு ஆண்டவரை நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் இப்படி தான் நம்மளுக்கு போடுறதுக்கு கூ கூப்பிடல ஆண்டவர் நீங்கள் போட்டு பாருங்களேன் தூங்க முடியாது ராத்திரில் போட்டு அவங்கள போட்டு கசக்கி எடுத்துருவான் அவன் தெரியும் ஒரு அவன் ஒரு மலைச்சி அப்படின்னு அவன் தெரிஞ்சிடும் இல்லை இல்லை அவன் தெரியும் உத்தம் போடுறவர் அவரு அந்த நேரத்தில் ஒரு கவலை பயம் இதெல்லாம் வரும்போது ஆண்டவர நீ போட ஆண்டவர அப்படின்ட்டு நம்ம எண்ணங்கள் அவர் மேலே இருக்கணும் அவர் கொடுத்த வார்த்தையை நம்ம அந்த நேரத்தில் தியானம் செய்யணும் பாத்திரம் பிரார்த்தனை செய்யணும் அந்த மாதிரி செய்யும்போது என்ன ஆகுது உத்தத்தை அவரு போடுவாரு அது லூயா முதலாக கத்துக்கிட்டோம் உணர்வு ரெண்டாவது என்ன அது அடையாளம் கண்டுகொள் என்ன அர்த்தம்னா அறிஞ்சிரு முத சொன்ன உணர்வு ரெண்டாவது அறிஞ்சி வாழணும் நம்ம நம்ம ஒரு தேர்ந்தெடுத்தவர்கள் நம்ம வந்து தெய்வனுக்கு இடம் கொடுக்கணும் முதலாக நம்ம இதை அறியணும் என்னத்தை அறியணும் நம்ம ஒரு மனிதன் ஆமா இன்னைக்கு ரச்சிக்கப்பட்டுட்டோம் ஆண்டொரு பிள்ளைகளாக இருக்கிறோம் நீதிமான இருக்கணும் ஆனாலும் மாம்சம் கூடதாக இருக்குது இந்த உலகத்தில் நம்மளுக்கு பலவீனங்கள் குறைகள் இருக்கும் ஆண்டவர் இடம் கொடுக்குறாரு நம்ம உணர்ந்து வாழும்போது இந்த மாதிரி இந்த மாதிரி நம்மளுக்கு பலவீனம் இருக்குதுன்னா நம்மளுக்கு பல மாறின பயங்கள் இருக்கும் இதெல்லாமே இயற்கை இயல்பாக இருக்கும் எல்லா மனிதருக்கும் இந்த மாதிரி பய சுவாகம் இருக்கும் நம்ம என்னத்தை அறியணும்னா ஆண்டவர் இல்லாமல் இதெல்லாமே எல்லாத்துக்குமே இருக்கும் அதனால் ஆண்டவர்களை கொடுத்து அவர் உள்ளுக்கு ஆவிலேயே ஜீவிக்க சொல்கிறாரு அவர் உள்ளுக்கு வாழும் போது தான் நம்மளால் மேல் கொள்ள முடியும் இந்த உலகத்தில் ரொம்ப பிரச்சனைகள் சில பிரச்சனைகள் நம்மளால் கொஞ்சம் கூட சமாளிக்க முடியாது அப்படி இருக்கும்போது மொதல் பாயிண்ட்டு உணர்வு ரெண்டாவது அறியணும் இந்த அறியறது ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னென்னா அப்போ தான் நம்ம அவருக்கு கொடுக்க முடியும் அந்த உத்தத்தை போடுறதுக்கு வசந்த நம்ம பார்ப்போம் நல்லா புரிய வரும் நாளாகமம் இருபதாவது அதிகாரம் பதினஞ்சாவது வருஷத்தை நம்ம கேட்போம் சகல யூதா கோத்திருத்தாரே எருசலமின் குடிகளே ராஜா வாக்கிய யோசப்பாத்தே கேளுங்கள் நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார் இந்த யுத்தம் உங்களுடையதல்ல தேவனுடையது இந்த வசனத்தில் ஜோஷபார் ராஜா எதிரிகள் வந்து தாக்க வராங்க அவங்க ரொம்ப பலமானவங்க இந்த களிம கடினியமான ஒரு எதிரிகள் வராங்க அந்த நேரத்தில் இந்த ராஜா ராஜா ராஜானா உணர்றாருன்னா அவர் அறியிறாரு ரெக்கனைஸ் அறிகிறாரு அவருடைய பலவீனங்கள் அவருடைய குறைகள் ஏன்னா அவருடைய இராணுவர்கள் ரொம்ப குறவு எதிரி வரவும் பெருசு அந்த நேரத்தில் ஆண்டவரை தேடி அந்த உத்தம் அவரு போடுறாருன்ற அவருக்கு அறிஞ்சனால ஆண்டவர் அவருக்கு நல்ல ஒரு வாக்குறுதி கொடுக்குறாரு சொல்றாரு நீ பயப்படாத நீ சோந்து போவாத இந்த உத்தம் நான் போடுவேன் இந்த உத்தம் இல்லைன்றாரு பாருங்க நம்ம வந்துட்டு இந்த அறிஞ்சி நம்ம வாழும்போது நம்மளுக்கு ஏதாவது அந்த மாதிரி வரும்போது நம்மளுக்கு தெரியுது ஓ அதனால இப்படி தலைக்கு மேல வருது புதிய பிரச்சனையா இருக்குது இந்த மாதிரி இவ்வளோ பிரச்சனை கொடுக்குறான் இவன் வேலை இடத்துலையோ ஊத்துக்கிட்டிலையோ பண விஷயமோ இல்ல சரிதத்துல ஒரு தாக்கல் ஒரு வியாதி ஆண்டவரை என்னால் சமாளிக்க முடியாண்டவரா இதை நான் உண்டு ஒப்பு கொடுத்துறாண்டவரா உத்தம் போடுறது நீ ஆண்டவர அப்படின்ட்டு நம்ம அவருக்கு அறிஞ்சு எனக்கு கொடுக்கணும் நம்ம வாழ்க்கையில் சேனத்தில் பல மாதிரியான சோதனைகள் இருக்கும் இதெல்லாம் நம்மளோட உத்தம் ஸ்ட்ரெஸ் அழுத்தமாக இருக்குது ரொம்ப பேர் அந்த மாதிரி வாழ்க்கை இந்த பிரசாசனம் பல மாதிரி நம்மளை தாக்குறதுக்கு பார்க்குறான் நம்ம பார்க்குறோம் இதெல்லாமே அவனுடைய கிரைகள் சேலத்தில் நம்மளுக்கு இந்த மாதிரி சோதனை கொடுத்து பாவத்தில் ஈடுபடுறதுக்கு ஆண்டவர் எழுத்து வாழ்கிறதுக்கு அவன் தான் நம்மளுக்கு இந்த ஆசைகளை கொடுத்து கடுக்கிறதுக்கு பார்க்கறான் அவன் ஏன்னா அந்த மாதிரி நம்ம பாவத்தில் ஈடுபட்டோம்னா நம்ம மனசில் குஸ்த உணர்வு வந்து ஆண்டவர் நம்மளை வருத்திருவார் ஆண்டவர் என்கிட்ட இல்லை அந்த மாதிரி ஒரு சிந்தையை உண்டாக்குறதுக்கு அவன் இந்த மாதிரிலாமே நம்மளுக்கு ஆசைகளை கொடுத்து நம்மளை கெடுக்கிறதுக்கே பார்ப்பான் அவன் அவன் கத்தவன் அவன் நம்ம சிந்தையில செய்கையில வார்த்தையில அவனுடைய வேலையே இதுதான் ஊறிக்கிட்டே இருக்கிறான் மட்டையில ஊறுற போல அவன் வேலையே இதுதான் ஹலோ லூயா ஏன்னா அவனுக்கு சாப்பாடு மண்ணு தான் நம்ம மண்ணால் செஞ்சுருக்கறனால நம்ம மண்ணிலே ஊறிக்கிட்டு இருக்கிறான் அவன் அவன் வேலை இதுதான் எதாவது செஞ்சு கிளப்பிக்கிட்டே இருப்பான் ஏன்னா நம்ம ஆண்டவர் எதுக்கிறதுக்கு நம்ம எதிர்த்துட்டோம்னா நம்மளுக்கு தெரியும் இன்னும் இப்படி செஞ்சுட்டோமே ஐயோ ஆண்டு உள்ள இருந்துட்டு அப்படி செஞ்சுட்டோமே இப்படி பேசிட்டோமே நம்ம மனசை புண்படுத்துறதுக்கே பார்க்கறான் அப்படி இருக்கும்போது நீங்கள் பாருங்கள் அறியறது முக்கியம் நம்மனால நம்மளுக்கு பலவீனங்கள் இருக்குது இந்த மாதிரி மனசை நான் இந்த குறைகள் அங்கே இருக்குது நம்ம அறிஞ்சு ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு அவரையும் என்னை மன்னிச்சிட்டாரு அவர்களுக்கு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் நான் அவர் நீதிமா அப்படின்ட்டு நம்ம இந்த அறிஞ்சு அந்த உணர்த்திக்கிட்டு இருக்கும்போது தான் நம்ம மாதிரியான ஒரு உத்தரங்கள் வந்தாலும் நம்மளால் சமாளிக்க முடியும் அதை சந்திக்க முடியும் ஏன்னா உத்தத்தை போடுறவர் அவரு அவர் நம்ம கூட இருக்கிறாரு அவர் நம்மளை மன்னிச்சிட்டாரு அவருக்கு இருக்கும்போது நம்மளுக்கு இப்பயுமே வெற்றிகள் தான் ஏற்படும் ஒரு தேர்ந்தெடுத்தவர்கள் இந்த அறியிறது ஒரு முக்கியமான காரியம் நம்ம தெய்வம் நம்மளுக்கு உத்தத்தை மட்டும் போடல நம்மளுக்கு குறைகளை தீக்கிறதுக்காக நம்ம கூட இருக்கிறாரு மிந்தினா ஏதாவது உங்களுக்கு ஒரு ஊழியத்தை கொடுக்கும் போது என்னால முடியாது நான் யார் எனக்கு அந்த பலம் இல்லை எனக்கு ஜோமனம் தெரியாது பேர்ஸை தெரியாது நான் பண்ண முடியாது அப்படின்ட்டு நீங்கள் அதெல்லாமே ஒரு சாக்குமு கொடுத்துக்கிருந்தீங்க அது இல்லையா ஏதாவது செய்யும் போது அது இயற்கையில் அல்லத்துக்குமே ஏற்படும் நீங்கள் தவறானைக்காதிங்கன்னா நான் பார்த்து இப்படி சொல்கிறாருன்ட்டு எனக்கும் அப்படி தான் ஆனால் இயற்கையில் செய்கிறதுக்கு என்னால் முடியுமா செய்ய முடியாது அப்படின்ட்டு இதெல்லாமே இருக்கும் எல்லா மனிதருக்கும் இயல்பாக இருக்கும் அது ஆனாலும் அது நம்மளுக்கு என்னத்தை உணர வருதுன்னா தேவன் இல்லாமல் செய்ய முடியாது நல்லது தானே அது தேவன் ஆனால் நீங்கள் நம்மளுக்கு தேவன் இருக்கிறாரு அது உத்தத்தை போடுற அவர் இல்லை இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்து செய்கிற சொன்னாங்கன்னா அதோ ஒரு வகையில் உத்தம் தான் ஏன்னா அவர் நீதிக்கு செய்கிறோம் நம்ம புசாதம் ஏற்றுக்க மாட்டான் விரும்ப மாட்டான் தாவது தலுங்களுக்கு கொடுப்பான் நம்மளுடைய மாம்சத்தை உண்டாக்கி என்னால் முடியாதுன்ட்டு அந்த மாதிரி எண்ணத்தை அவனே தான் தோண்டி விடுறான் அந்த மாதிரி நேரத்தில் நம்ம உணரணும் நம்ம சொந்தமாக செய்யல தெய்வம் நம்ம கூட இருந்து செய்கிறாரு உத்தத்தை போடுறவர் இந்த வகையில் உத்தம் என்னாதுன்னா அந்த ஊழியத்தை நடத்துறது அவரு நம்ம தான் அவர் பாத்திரம் தானே நம்ம பேசணும் அவரு பாத்திரம் பாஸ்த் ஆமாம் பாத்திரம் ஆனால் நீ உணர்ந்து வாழ்றியா அறிஞ்சி வாழ்றியா அவர் நீ இடம் கொடுக்குறியா பாத்திரம் நீ இடம் கொடுக்கணுமே நான் அவர் நல்லா பலத்தையும் கொடுத்து நம்மளை அற்புதமாக பயன்படுத்துவார் ஜெவம் பண்ணுறது சொல்லிக் கொடுப்பாரு இன்னும் ஒரு ஈடுபடம் தைரியமாக இறங்கணும் உத்தம் போடுற அவரு நம்ம சொந்தமா தனிமேல் அனுப்ப மாட்டார் நம்ம தேவன் கூட இருப்பாரு குறைகள் இருந்தாலும் எல்லாமே அவரே இருந்து நம்மளுக்கு வழி வழிநடத்துவார் இது வந்துட்டு நம்ம அறிஞ்சி வாழணும் நம்மளுக்கு அவர் உத்தம் போடுவாரு நீதிமொழிகள் பதினாலு பதினாறாவது வருஷம் நம்ம பார்ப்போம் ஞானமுள்ளவன் பயந்து தீமைக்கு விலகுகிறான் மதியனோ மூர்க்கங்கொண்டு துணிகரமாயிருக்கிறான் அதேபோல ஒன்னு கோரியேரு பத்தாவது அதிகாரம் பன்னெண்டாவது வசனம் இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாத படிக்க எச்சரிக்கையாயிருக்க கடவன் நம்ம ஒரு மனுஷனாக இருக்கும் போது ஆங்கிலத்தில் வால்னரபிலிட்டி அப்படின்னா வந்துட்டு நம்ம நல்லா இருக்கிறதுக்கு பார்ப்போம் நல்லா இருப்போம்னு நினைப்போம் ஆனால் விலவினத்தில் ஏதாவது ஒரு குறைகள் செஞ்சு விடுவோம் அதுதான் மனசை எல்லா மனிதர்களும் அந்த குறை இருக்குது நம்ம தேர்ந்தெடுத்திருந்தாலும் நம்மளுக்கும் அந்த மாதிரியான குறைகள் இருக்கும் அப்படி இருக்கும்போது நம்ம அறியணும் இது நம்மளுக்கு இருக்குது அதனால தான் ஆண்டு இன்றைக்கி நம்ம கூட கலந்து இணைந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாரு ஒத்துதை போடுறவர் அவரு அப்படி இருக்கும்போது நம்ம வந்துட்டு நினப்பு ரப்பு சொந்த வைராக்கியம் சொந்த நம்பிக்கை அது சரியில்லை அந்த மாதிரி நம்ம போனோம்னா அதுக்கெல்லாமே அழுவு தான் இருக்குது அதுலேயா ஒரு தேர்ந்தெடுத்தவர்கள் நம்ம அரியணம் நம்மளுக்கு பலம் நம்மளுக்கு கொடுக்க நம்பிக்கை எல்லாமே தெய்வின்றது வருது எளிமையாக பத் பதினேழு ஒம்போதில் போட்டிருக்குது நம்ம இதயம் வந்துட்டு ஒரு பொய் உள்ளது ஆக உயர்ந்தது அது டிசிட்ஃபுல் அதுக்கு வந்துட்டு ஒரு மாற்றமே ஏற்படாது ஏன்னா நம்ம இதயம் வந்து பாவத்தில் இருக்கிறனால பழைய மனுஷன் சொல்கிறேன் நான் அது குழந்தான் இருக்குது பழைய மனுஷன் அப்படி இருக்கும்போது நம்மளே ஏமாத்திக்குவோம் நம்மளுக்கு இன்னுமோ எல்லாமே சரியாக இருக்குது நான் நான் அப்படிலாம் இல்லை அவன் தான் ரொம்ப குறை இருக்கு அவனுக்கு எனக்கு குறையே இல்லை அந்த மாதிரி நம்மளே ஏமாத்திக்குவோம் அந்த மாதிரி நம்மளே ஏமாற்றோம் பாவம் அப்படி தான் செய்யும் நம்ம இருந்து அப்படி இருக்கும்போது நம்ம சங்கத்தில் இடம் கொடுத்தோம்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும் ரொம்ப சின்னங்க நம்ம பாவத்தில் ஈடுபடுவோம் அப்படி இருக்கும்போது தான் அந்த உத்தத்தை போடுறவர் நம்ம அதை நம்ம அரிய அறிய என்ன ஆகுது நம்ம இப்பயுமே நல்லா கவனமாக வாழுவோம் நம்ம சும்மா சாதாரணமாக நம்ம எல்லா காரியத்திலையும் சோதனை இந்த மாதிரி சோதனைகள் வந்தாலும் நம்ம இடம் கொடுக்க மாட்டோம் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் இதெல்லாமே அந்த உத்தத்தை போடுறது சொல்லி கொடுத்து நம்ம வழி நடத்துறது யார் நம்ம தெய்வந்தான் அவருக்கு தெரியும் என் பிள்ளை பலவீனத்தில் இருக்கிறான் அவனுக்கு நான் பலத்தை கொடுத்து நான் வழி நடத்துவேன்ட்டு அவரு உத்தத்தை போடுவார் அதை நம்ம அறிஞ்சு வாழணும் நம்ம இப்படி உள்ளவங்கன்ட்டு நம்ம ரப்பா பெருமையில நான் அப்படி இல்லை அவன் தான் இப்படி நான் எல்லாமே சரியாக இருப்பேன் சரியாக செஞ்சு போடுவேன் எடுத்துப்பிடுவேன் அதுக்கு இளமே இல்லை நம்ம ஆழ்ந்தவர் கிருபியும் அவருடைய பிரச்சனை உணர 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 இன்னத்தை நம்ம அறிய வரோம்னா நான் இப்படி ஒரு வெலை உள்ளவன் இவ்வளோ ஒரு குறைகள் எங்கே இருக்குது அதை அறியிறது தான் கிருபை வேலை சேர்த்துவோங்கோம் அது நல்லது அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி இயல்பாக எல்லாத்துக்குமே ஏற்படும் நம்ம எப்பயுமே உணர்த்திக்கணும் அதுக்கு கூட நம்ம ஆண்டவர் நம்ம இருந்து அந்த உத்தத்தை போடுவார் அந்த சிந்தையில் நம்ம எப்பயுமே அதை நல்ல ஆழமாக பதிகிறதுக்கு ஏற்படுத்திக்கணும் நம்ம சும்மா ஏமாந்து சொந்த பலத்திலையும் சொந்த நம்பிக்கையில் வாழக்கூடாது இது நம்மளுக்கும் ஏற்படும் நம்ம நினைக்கக்கூடாது நான் தேர்ந்தெடுத்தவேன் இன்னைக்கு ஆவினர் கூட இருக்கிறாரு எனக்கு எல்லாம் பலமும் இருக்குது அவனுக்கு ஒன்றுமும் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது நம்மளும் விழுந்தோம்னா மண்ட உடஞ்சு போயிடும் நம்மளுக்கும் உழுக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஹலியா அப்படி இருக்கும்போது சொந்த நம்பிக்கை சொந்த நீதி இதெல்லாமே அஞ்சு காசுக்கு புரோஜனம் இல்லை நம்ம எப்பயுமே அறியணும் உத்தத்தை போடுறவர் அவரு இதெல்லாமே இருக்குது பலவீனம் இருக்குது குறைகள் இருக்குது நம்ம எப்பயுமே நம்பிக்கையும் நம்ம பார்வை கண்கள் அவர் மேலே இருக்கணும் இதெல்லாம் இருக்கும்போது என்ன ஆகுது நம்ம அவருக்கு இடம் கொடுக்குறோம் அந்த உத்தத்தை போடுறதுக்கு ஹல லுயா ஸோ ஒரு வகையில் முதல்ல நம்ம கற்றுக்கிட்டோம் பாயின் நம்ம உணரணும் ரெண்டாவது அறிஞ்சி வாழணும் இன்னொரு வருஷத்தை நம்ம பார்ப்போம் இது வந்து பிலிப்பியரு ஒன்னாவது அதிகாரம் பன்னெண்டுல இருந்து பதினாலு சகோதரரே எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலாகும்படிக்கு ஏதுவாயிற்றென்று நீங்கள் அறிய இருக்கிறேன் அரண்மனை எங்கும் உள்ளவர்களுக்கும் மற்ற யாவருக்கும் என் கட்டுகள் கிறிஸ்துவுக்குள்ளான கட்டுகள் என்று வெளியரங்கமாகி சகோதரில் அணிகர் என் கட்டுகளாலே கர்த்தருக்குள் திறன் கொண்டு பயமில்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாக துணிந்திருக்கிறார்கள் வாழ்க்கையில் ஒரு கசப்பான காரியங்கள் ஏற்படும் இப்பயுமே எல்லாமே இனிமையாக இருக்கும்னு நினைக்காதீங்க இந்த உலகத்துல வாழும்போது கசப்பானது பிரச்சனையானது இதெல்லாமே ஏற்படும் புழுப்பானது இதெல்லாமே ஏற்படும் நம்ம அறியணும் ஆண்டவர் அந்த மாதிரியான நிலைமையும் கசப்பானதை வந்துட்டு ஒரு வாய்ப்பாக மாற்றி அமைப்பார் உதாரணத்துக்கு நீ பார்த்தீங்கன்னா இந்த பவுல பார்த்தீங்கன்னா அவரை பிடிச்சி சிறையில் போட்டுட்டாங்க எப்போயுமே சிறையில் இருக்கிறங்கன்னா பண்ணால் என்னால இங்கே வந்து நம்ம உட்காந்துருக்குறோம் சிறையில் போட்டு நம்ம என்னது ஆளுநர் உழித்து நடத்த முடியாது அப்படின்ட்டு ரொம்ப உட்காந்துக்கிட்டு குழம்பிக்கிட்டு சோர்ந்து போய் அப்படி தான் இருப்போம் சிறையில் இருக்கிறது நல்லா இருக்கும் இருக்காத ஆனால் ஆ ஆனால் பவுல் அப்படி இல்லை அவர் அறியிறாரு ஆண்டவருக்கு வல்லமை இருக்குது உத்தம் போடுறவர் அவரு கூப்பிட்டவர் அவரு அழைப்பு கொடுத்தவர் அவரு அவர் இந்த மாதிரி நிலைமையை மாத்தி அமைக்க முடியும் அப்படின்னு அவர் நினைக்கிறனால அந்த இடத்துல ஆளுநர் உத்தத்தை போடுறாரு அந்த நிலைமையை மாத்தி அமைச்சு அங்கேருந்து என்ன சொல்றாருண்ணா பவுலு நான் இங்க இருந்தாலும் இங்க இருக்கிறவங்க இந்த ரோமர்காரவங்க அந்த சிறையை பார்த்துக்கிறவங்க காட் அப்படின்னா வந்து காட் நான் வந்துட்டு அவங்க கவனமாக அந்த காட் செய்கிறவங்க அவங்கள நான் போதிக்கிறதுக்கு வாய்ப்பு இப்போ இவங்களுக்கு ஏன் ஆறு போதிக்கிறா சிறையில் வந்தா தான் உங்களுக்கு போதிக்க முடியும் இவங்களுக்கும் ஆறாவது போதிக்கணும் தானே ஓ அந்த நிலைமை கொடுத்துருக்கிறாரு ஆண்டவர் இந்த சிறையில் இருந்து இவங்க இந்த சிறையில் வேலை செய்கிறவங்களுக்கும் இங்கே இருக்கிறவங்களுக்கும் நான் போதிக்கலாம் இந்த மாதிரி செய்யும் போது என்ன ஆக போது வெளியே இருக்கிறவங்க ஆண்டவர்கிட்ட செய்தியை போதிக்கிறனால பிரச்சனை உண்டாகிறதுனால அவங்களும் நினைப்பாங்க ஐயோ பரவாயில்ல சிறையில் போட்டு விட அவங்க கூட சந்தோஷமா சுவைத்து இன்னமும் போதிச்சுட்டு இருக்கிறாரு அப்படி இருக்கும்போது நானும் செய்ய முடியுமே அப்படின்ட்டு அவங்களும் உற்சாகப்படுறாங்க அப்படித்தீங்களா ஒரு கசப்பான காரியம் ஒரு சிறைய போகிறது ஒரு நல்ல ஒரு இனிமையான காரியம் இல்லை ஆனால் அதை கூட அந்த சூழ்நிலையை மாற்றி உத்தம் போடுறது யாரு தேவன் நம்ம அறியணும் அந்த மாதிரி நிலைமையிலும் நம்மளுக்கு ஆண்டவர் மாற்றி அமைச்சு நம்ம நன்மைக்கு ஆண்டவர் செய்வார் அப்படி இருக்கும்போது நம்ம வந்துட்டு இப்பயுமே ஆண்டவர் நம்ம அந்த உத்தத்தை போடுறதுக்கு இடம் கொடுக்கணும் கசப்பான நேரத்தில் நீங்கள் இருக்கிறதுக்கு ஏற்படும் இந்த மாதிரி சோர்ந்து போகிறதுக்கு மன பிரச்சனை குடும்ப பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் அது மட்டும் இல்லை சில நேரத்தில் வந்துட்டு நம்மளுக்கு பொருளாகம் பற்ற இருக்காது சரீரத்தில் சில வியாதிகளோ குணம் சரியாக இருக்கலாத மாதிரி இருக்கும் இந்த மாதிரிலாம் இருக்கும் போது என்னடா இப்படி ஆயிருக்குது அப்படின்னு காலப்பட்டுக்கிட்டு பயந்து போய்கிட்டு சோர்ந்து போய் சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கிறது அவசியம் இல்லை அந்த மாதிரி சூழ்நிலையிலையும் நம்ம ஆண்டவர் உத்தத்தை போடுறவர் அவரை நினைச்சுக்கிட்டு அவரு நம்ம இடம் கொடுக்கும் போது அந்த மாதிரி நிலைமையை மாத்தி அமைப்பாரு அப்பதான் நம்ம வந்து ஆண்டு ஒரு நீதியான அந்த வல்லமையை நம்ம காண முடியும் அவர் நம்மளுக்கு பலமான வழிகளை தொடந்து கொடுப்பாரு அப்பதான் அவர் செய்யற கிரைகள் நம்ம அறிஞ்சி வாழ முடியும் அப்படி இருக்கும் போது என்ன செய்வோம்னா நிலைமை மாறாட்டினாலும் நம்மளோட விஸ்வாசம் இன்னும் அது பலமா இருப்போம் மூணாவது பாயிண்ட் வந்துட்டோம் முதலாக உணர்ந்து வாழணும் ரெண்டாவது அறிஞ்சி வாழணும் மூணாவது நினைவு கொள்ளுங்கள் அப்படின்னா வந்துட்டு நினை அவர் நினைவுகளே வாழ்ந்துட்டு இருக்கணும் அது இப்படி நம்ம ஆண்டவருக்கு இடம் கொடுக்கறது அந்த உத்தத்தை போடுறதுக்கு உத்தம் போடுறவர் அவரு இப்படி நம்ம இடம் கொடுக்கறது நீங்க பாருங்க முதலாக நீங்கள் உணரணும் நம்ம தெய்வன் நம்மளுக்கு இப்பயுமே உண்மையா இருக்கிறவர் மிந்தியும் உண்மையா இருந்தாரு இன்றைக்கி நீங்கள் ஆண்டவர்களுக்கு இருக்கிறீங்க ஒரு அஞ்சு வருஷம் இருக்கும் ஒரு எட்டு வருஷம் இருக்கும் இல்லை ஒரு ரெண்டு வருஷம் இருக்கும் இத்தனை வருஷம் இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நல்லா அனுபவத்தில் நீங்கள் உணர்ந்திருப்பீங்க அறிஞ்சிருப்பீங்க ஆண்டவர் சில நல்ல காரியங்கள் செஞ்சிருக்கிறாரு உங்கள் வாழ்க்கையில் சில நேரத்தில் வந்துட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது நீங்கள் நினைவு ஊட்டிக்கணும் உண்மையாக இருந்தாரே அது உமையாந்தவன் கூட இருக்கிறாரு இப்பயும் உண்மையாக இருப்பாரு அவர் தான் மாறா மாறாதவராச்சே நேற்று இன்னைக்கு நாளைக்கு மாறாதவராச்சே அது எப்படி அப்போ உண்மையாக இருந்தார் இப்போ உண்மையாக எல்லாமே இருப்பார் அந்த மாதிரி நீங்கள் நினைக்கணும் இந்த மாதிரி நினைவை நீங்கள் மூட்டிக்கிட்டு நீங்கள் உற்சாகப்படுத்திக்கணும் ஏன்னா ஆண்டவர் வந்துட்டு ஆள்றவர் அவருக்கு தெரியாமல் ஒன்றுமே ஆயிராது எல்லாமே செய்கிறது ஆள்றது அவர் தான் உலகத்தை வச்சு நடத்துறது எல்லாமே அவர் தான் அந்த தெய்வம் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாரு அவர் கூட இருக்கும்போது நம்ம கவலைப்பட்டோம்னா அவர் மனசை வேதனை கொடுக்காது இன்னாலாம் என் பிள்ளை உலகத்தை படைத்து ஆள தெய்வம் நான் நான் கூட இருக்கிறேன் என நினைக்காம அவன் என்னமோ அவர் தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு அவர் ஆடுறாரு ஐயோ இருக்கு பார்த்து கோத்தமாக இருக்கு பார்த்து இன்னதை பண்ணுறது பார்த்து இப்படி என்னமோ அவரு இப்பயுமே அவர் தான் தூக்கி அவர் தான் சுமக்கிற மாதிரி அவர் ஆண்டவர் நம்மள ஆண்டவர் இல்லையே அப்போ நம்மளும் ஒரு விடுதலை கொடுத்தாரு தானே ரச்சிப்பு கொடுத்து வாழ வைக்கிறாரு தானே அப்போ செஞ்சு அவர் இப்போ செய்ய மாட்டாரா அந்த மாதிரியான ஒரு நினைவு நம்மளே உண்டாக்கி உணர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கணும் மழை இதெல்லாமே அறிஞ்சி வாழ்றது பாருங்க ரெண்டாவது அதிகாரம் மூணாவது நம்ம கேட்போம் குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது அது விளங்கும் அது போய் சொல்லாது அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு அது நிச்சயமாய் வரும் அது தாமதிப்பதில்லை நம்ம எப்பயுமே நினைக்கணும் என்னதுன்னா ஆண்ட ஒரு நேரம் நம்ம அப்பாக்குக்கு வந்துட்டு அந்த காலத்தில் அவர் வாழும்போது ரொம்ப பிரச்சனைகள் ரொம்ப தீமைகள் ரொம்ப மாதிரியான சீரழிஞ்சு வாழ்ந்துட்டுருக்குறாங்க அவர் மனசு ஏற்றுக்கல வேதனையில் சொல்கிற ஆண்டவர் இன்னும் ஆண்டவரை இப்படி உற்றுக்குற மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது இந்த மாதிரி இடம் கொடுக்குறீன் நீனு இன்னும் ஒன்றுமே செய்ய மாட்டுற ஏன்னா அப்பாக்குக்கு அவர் ஜெயவத்தை நடத்தும் போது அவர் தரிசனத்தில் சொல்லி அவர் பார்க்கும்போது அவர் இந்த மாதிரி நினைக்கிறார் இன்னும் ஆண்டவர் ஒன்றும் செய்யாமல் இருக்கிறாரு ஏன்னா அவரோட்டு நேரத்துல செய்யணுமா நேரத்தில் நேரத்துல ஆண்டு சொன்னார் அபாக்கு துபரு ஏன் நேரம் இருக்குது நான் செய்யாமல் இருந்தா நான் மறுத்துட்டு நினைக்காத என் நேரத்தோட நான் செய்வேன் இந்த உத்தத்தை போடுறது நான் நான் இப்பயுமே தான் இருக்கிறேன் நீ உன் கண்ணுக்கு பார்க்கும் போது இந்த மாதிரி இருக்குது நிலைமை நினைக்காத நான் சும்மா எதார்த்தமா இருக்கு அந்த நேரத்த நான் செய்வேன்ட்டு ஆண்டு வீடு நம்ம அப்பாவுக்கு உணர்த்துறாரு அது இல்லையா சில நேரத்தில் நம்மளோட பார்வையில் நம்மளோட அபிப்பிராயத்தில் தீமைகள் இந்த மாதிரியான நியாயம் இல்லாத காரியங்கள் இந்த உலகத்துல நடந்துட்டு இருக்கும் இனிமோ தான் எல்லாமே செய்கிறான் அவன் தான் வச்சு நடத்துகிற போல் நம்மளுக்கு ஆகுது நான் அவன் தான் ஆள்றான் என்னால ஆண்டவர் ஒன்றும் செய்யாமல் இருக்கிறாரு இவ்வளோ தீமையாக நடந்துக்கிறாங்க மனதில் இந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்ட்டு நம்மளுக்கு ஒரு ஆண்டவர் பிள்ளைகளாக இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு இதயத்தில் ஒரு ஆத்திரம் ஏற்படும் நம்ம அதை பார்த்து நம்ம அதை சோர்ந்து போயிடுவோம் இது ஆகிட்டு இருக்கும் இந்த மாதிரி அப்பாக்கு வந்துட்டு சொல்லி ஆண்டவர்கிட்ட இந்த மாதிரி நிலம இருக்குதுன்ட்டு ரொம்பவும் அவர் உருவிருக்கிறார் கம்ப்ளைண்ட் இந்த ஆண்டவர் பதில் கொடுத்தாரு பாரு அதே பதில்தான் இன்னைக்கு நம்மளுக்கும் கொடுப்பாரு ஆண்டவர் நீ பொறுமையாரு அபா கோக்கு போர் போடுறது உத்தம் போடுறது நான் நான் திட்டம் போட்டிருக்கிறேன் அந்த பூர்ண நேரத்தில் நான் செய்வேன் அப்படின்ட்டு அபா கோக்கு சொன்னார் அதே தான் நம்ம சொல்கிறார் இன்றைக்கி ஆமா நம்மளுக்கு அந்த பொறுமையா இருக்கிறதுக்கு ஒரு சாதாரண காரியம் இல்லை ஆனாலும் நம்ம வந்து இப்பயுமே நினைவு மூட்டிக்கணும் ஆண்டவர் நேரம் அவர் நம்மளோட அவர் பாவத்தை வறுக்கிறாரு தீமையை வெறுக்கிறவராக இருக்கிறாரு அந்த நேரம் வரும்போது தண்டிக்கிறவர் அவரு தண்டிப்பாரு நம்ம வாழ்க்கையில் பார்ப்போம் சிலவங்க இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க நம்மளோட கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஒரு கழுதலா இருப்பாங்க நம்மளுக்கு மனசு வேதனையில இந்த மாதிரிலாம் எண்ணங்கள் தோணும் இல்லை இல்லை அந்த நேரத்தோட செய்வார் அவர் நேரம் தான் சரியான நேரம் காத்துக்கிட்டுரு என்ன நம்பிடு நீ நான் செய்வேன் அந்த நேரத்தோட நான் செய்வேன் அது லூயா இவருங்க நம்ம வந்து அவர்களுக்கு நம்பி இருக்கிறதுனா என்ன அர்த்தம்னா ஒன்றும் ஆகாமல் இருந்துட்டா கூட நம்ம இன்னமும் அவர் உள்ள நம்பி தான் இருக்கணும் என்ன ஆகுது நமக்கு தெரியலையே அப்படி மாதிரி இருந்தால் கூட நம்ம அவருக்கு நம்பி தான் இருக்கணும் அது இல்லையா இதுதான் நம்மளுடைய அழைப்பு அப்படி இருக்கும்போது நம்ம எப்பயுமே உணரணும் ஆண்டு நம்ம கூட இருக்கிறாரு அவ்வளோ தூரத்தில் அவளை கொண்டாந்துருக்கிறாரு இருக்கிறாரு இங்கேருந்து இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு போகிறாருட்டு நமக்கு தெரியல ஆனால் கொண்டு போவார் கொண்டுட்டு வந்தவர் கொண்டு போய் சேர்ப்பாரு அவர் தோங்கிட்டாரு அவர் முழு கொண்டாடுவார் நம்ம என்ன செய்யணும் பொறுமையில நம்ம இப்பயுமே அவர் உத்தம் போடுறதுக்கு நம்ம இடம் கொடுக்கணும் உத்தம் போடுறவர் அவர் உத்தம் அவரோட்டு நம்மளோட்டு இல்லை அப்படி இருக்கும்போது நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில ரச்சிக்க ஆகி இதுக்கு மேல என்ன மாதிரி சூழ்நிலைகள் இருந்தாலும் நம்மளுக்கு அந்த மாதிரியான ஒரு பொறுமை இருக்கணும் இருந்து நம்ம இதயத்திலையும் சிந்தையிலையும் நினைவு மூட்டிக்கிட்டு நம்ம இப்பயுமே ஆண்டவருக்கு அந்த நேரத்தை கொடுத்து அவர் செஞ்சிட்டு இருக்கிறவரு சரியான முறையில் செய்வார் இன்னொரு பார்ப்போம் நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிற வைகள் போதுமென்று எண்ணுங்கள் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கை விடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே அதனாலே நாம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே இதே ஒரு வகையில் நல்ல ஒரு வசனம் இதோ ஒரு நினைவு மூட்டிக்கணும் யார் போர் போடுறவர் யுத்தம் போடுறவர் நம்ம தெய்வன் நம்ம அவருக்கு இளங்கு கொடுக்கணும் அது லூயா என்னது நம்ம தெரியுது வசனத்தில்னா நம்ம விட்டு போக மாட்டாரு நம்மளை விட்டே போக மாட்டாருன்னு போட்டுருக்குது வசனத்தில் அதோ ஒரு வகையில் நம்மளுக்கு நினைவு மூட்டிக்கிட்டு அதில் வாழ்கிறதுக்கு நம்ம விரும்பணும் ஏன்னா நம்மளுக்கு பாருங்க இந்த உலகத்தில் வாழும்போது சில நேரத்தில் நம்மளுக்கு மற்ற மாதிரி ஆசைகள்லாம் ஏற்படும் ஏற்படும் போது நம்ம மற்ற தேடி போகும்போது நம்ம ஆண்டு ஒரு பிரசனத்தை இழந்துருவோம் அது இழந்து போகும்போது நம்மளுக்கு இன்னமும் ஆண்டு அவளை விட்டுட்டு போயிட்டாரு ஆண்டு ரொம்ப தூரத்தில் இருக்கிறாரு நம்ம கூட இல்லை அப்படின்ட்டு நம்மளுக்கு தான் அந்த மாதிரி சிந்தனைலாம் ஏற்படும் இல்லை நம்ம கூட தான் இருக்கிறார் அவர் இங்கேயும் விட்டு போக மாட்டார் நம்ம உலகத்தில் வாழம்பு இந்த மாதிரி ஆசைகள்லாம் ஏற்படும் மற்றதை பார்த்து அப்படியே போவோம் நம்ம ஆனால் நம்ம எப்பயுமே உணர்த்திக்கணும் வாக்குறுதி கொடுத்துருக்கிறார் நான் விட்டு போக மாட்டேன் அது அப்படி இருக்கும்போது அந்த தெய்வம் நம்ம கூட எப்பயுமே இருப்பார் அவர் உண்மையாக இருக்கிறவர் இப்போயுமே உண்மையாக இருப்பார் நம்ம செய்கிறனால இன்னாலும் நம்ம தான் அந்த சில நேரத்தில் வேறு பாதையில் போய் நம்ம பிரச்சனையை உண்டாக்கிக்கிட்டு அந்த வேதனையில் நம்ம வாழ்வோம் அது அவர் விரும்பலை அது நம்மளோட போக்கு அந்த மாதிரி நேரத்தில் அவர் இங்கேயும் கூட தான் இருக்கிறாரு இங்கே நம்ம விட்டுட்டு போயிடுவார் வாக்கு கொடுத்தவர் உண்மையானவர் பாருங்க இந்த இந்த மாதிரிலாம் நினைவு நம்ம மூட்டிக்கணும் இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம படிக்கும் போது இதை நம்ம மனம் பாலம் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி வார்த்தை நம்ம ஆவியில் கலந்து இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நிலைமைகள் வரும்போது நீங்கள் எப்பவுமே நினைவு மூட்டிக்கிறதுக்கு ஏற்படும் அதான் பாருங்கள் வார்த்தையை படிக்கிறது ஒன்று அதை அறியிறது ஒன்று மனம் பாடல் பண்ணுறதும் ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு காரியம் அது அந்த மாதிரி கொள்கையை நீங்கள் உண்டாக்கிக்கணும் நான் செய்வேன் ரொம்ப ராத்திரியில் தூங்கும் போது மனம் பழம் பண்ணிக்கிட்டு அப்படியே திருப்பி 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 பிளேட்டை போட்டுக்கிட்டே இருப்பேன் நான் நினைவு மூட்டிக்குவேன் ஏதாவது ஒரு பிரச்சனையை ஒரு அதை நினைவு மூட்டிக்கிட்டு அப்படியே நானும் உற்சாகம் பண்ணிக்கிட்டு பலப்படுத்திக்குவேன் என்ன செய்யற நான் இப்ப எனக்கு தெரியுது ஓ அந்த மாதிரி செய்யும் போது உத்தத்தை நான் அவருக்கு போடுறதுக்கு நான் இடம் நான் போடல நினைவு மூட்டிக்கிட்டு அவர் உத்தத்தை போடுறாரு நல்லா தூங்கிய தெரிக்கலாம் நல்லா ஒரு பிரச்சனை இல்லாம உணர்ணும் உத்தம் போடுறவர் அவரு இந்த மாதிரி நினைவு குட்டிக்கிறது நல்லது ஒரு காரியம் அது நம்ம விட்டு போக மாட்டாரு அவருக்கு தெரியும் வந்து மனசன் போடல மனச சொல்லுவான் நான் கூட இருப்பேன் நீ கவலைப்படாத ஆனால் நிலமை சூழ்நிலை மாறும்போது விட்டு போடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும் ஆ ஆண்டவர் இல்லை அவர் தெய்வன் அது அவர் விட்டே போக மாட்டார் அவர் அவரோட அன்பையும் அவருடைய கிருபியும் தெய்வம் நீங்கள் எப்பயுமே நம்பி வாழலாம் ஏன்னா அவர் உண்மையானவர் நம்ம சூழ்நிலையிலும் நம்மளை தா தாங்கி நம்மளுக்கு ஒரு குறலாமல் வைப்பார் அவர் பிரச்சனை நம்ம கூடிய இருக்குது அது ஒழுமையான ஒரு பிரச்சனை நம்மளை கவலை பயம் இதெல்லாமே நம்மளை வந்துட்டு அவரோட அன்புலேருந்து நம்மளை பிரிக்காது நம்ம இப்பயுமே அவரை நம்பி நினைவு மூட்டிக்கிட்டு நம்ம வாழ்ந்துகிட்ருக்கலாம் அம்சத்தில் வந்துட்டு சில பாவத்தில் ஈடுபடும் போதோ சில உண்மைகள் நம்மளை தா நம்ம மனசில் ஒரு ஒரு சாட்சா வந்து நம்ம என்ன இப்படி வாழ்ந்துட்டுருக்குறோம் ஆண்டு இப்படி சொல்கிறாரு பார்த்து இப்படி போட்டிருக்குது அப்படின்னு நம்மளுக்கு வேறு மனது ஒரு குழப்பம் ஏற்படும் ஒரு ஒரு இதயத்தில் ஒரு மாதிரியான ஒரு ஒரு சோர்ந்து சோர் சோர்ந்து போகிறதுக்கு அந்த மாதிரி உணர்வு ஏற்படும் இந்த மாதிரிலாம் இருக்கும் போது நீங்கள் கவலைப்படாதீங்க ஆண்டு இங்கேயும் போகலை அவர் கூட தான் இருக்கிறாரு நம்ம எப்பயுமே உணரணும் அவர் நம்மளை வந்துட்டு இப்பயுமே நேசிக்கிறவராக இருப்பாரு அவரை விட்டு போகவே மாட்டாரு நம்ம தான் அதை அறிஞ்சு ஒத்துக்கிட்டு இந்த மாதிரி போன போக்கு சரியில்லை அப்படின்ட்டு அவரோட உதவிக்கு நம்ம தேடி வந்து அவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும் ஆண்டு வர இந்த போர் ஒன்றுட்டு போர் ஆண்டு வர இந்த உத்தம் நீ போடு ஆண்டு வர அப்படின்னு நம்மளே இடம் கொடுக்கும்போது நம்மளை மாதிரி நிலைமையில இருந்தாலும் அங்கே நம்மளை சந்திச்சு என்ன என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு விடுதலையை கொடுத்து நம்மளுக்கு இப்பயுமே நம்பிக்கையை உண்டாக்கி ஒரு புதிய வாழ்க்கையை இன்னமும் அமைச்சு சரியான முறையில் நம்மளுக்கு கொடுப்பாரு அவ்வளோ ஒரு நல்ல தேவனாக இருக்கிறாரு அப்படி இருக்கும்போது தோங்கினவர் அவர் முடிக்கிறதும் அவர் தான் நம்மளுக்கு இப்பயுமே நல்ல ஒரு முடிவு கொண்டாடுவார் நம்ம இன்னொரு வருஷத்தை பார்ப்போம் இது வந்துட்டு ஒன்று சாமுவேல் பன்னெண்டாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வருஷத்தை நம்ம பார்ப்போம் நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு எரிதத்தோடும் உண்மையாய் அவரே சேவை கடைவீர்கள் அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள் இப்படி நம்ம ஆண்டவருக்கு கடன் கொடுக்கறது உத்தத்தை போடுறதுக்கு இப்பயுமே நினைவு மூட்டிக்கிட்டு நம்ம சொன்ன மாதிரி அவர் செஞ்ச நீதியான காரியங்கள் ரட்சிப்பு கொடுத்து நீங்கள மீத்திருக்கிறாரு நீங்கள் பட்டு இன்னைக்கு நம்ம இந்த சபையில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இவ்வளோ காரியத்தை செஞ்சிருக்கிறாரு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு இவ்வளோ விடுதலை கொடுத்து வாழ வச்சுட்டு இருக்கிறாரு இப்படி பார்க்கும்போது இந்த சாமியில் என்ன நினைப்பு போட்டுறாருன்னா இந்த இயற்கை ஒரு சொன்னார் இந்த ஜனத்துக்கு அதே மாதிரி சாமியை திருப்பி சொல்றாரு இப்போ பாருங்க ஆண்டு தான் செஞ்சிருக்கிறாரு நினைவு மூட்டிக்கோங்க ஆமாம் நிலமை இந்த நேரத்தில் நல்லா இல்லை ஆனால் நீங்கள் நினைவு மூட்டிக்கங்க அந்த தெய்வன் அன்னைக்கு செஞ்சவர் இன்னைக்கு செய்வாரு இதுவும் ஒரு வகையில் நம்மளுக்கு அவர் உத்தம் போடுறதுக்கு நம்ம இடம் கொடுக்குறோம் நம்ம கவனத்தை அவர் மேலே செலுத்துகிறோம் பலத்தை கொடுத்து வாழ வைக்கிறவர் அவரு நம்ம சேனத்தில் வந்துட்டு முன்னேறிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வந்துட்டு மறந்துடுவோம் முன்னுக்கு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சேத்துல பின்னால் பார்த்து அவர் செஞ்ச நீதியான காரியத்தை நம்ம நினை ஒரு வகையில் நம்மளை விலப்படுத்தும் அது அதை நம்ம செய்யணும் நம்ம தேர்ந்தெடுத்தவர்கள் ஆண்டவர் அன்பு அவரோட தயவு இறக்கம் நம்ம மேலே எப்பயுமே இருக்கும் நம்மளுக்கு அதுக்கு மேலே ஒரு பெரிய பிரச்சனை வந்து நம்மளை தாக்கிறாது நீங்கள் நம் நம்ம கவலைப்படக்கூடாது நம்மளை நேசிக்கிறவர் நம்மளுக்கு குரலாமல் வாழ வைக்கிறவர் நல்ல திட்டத்தை போட்டிருக்கிறாரு அவர் நம்மளை பார்த்துக்குவார் இப்போ மட்டும் இல்லை நீந்த காலத்துக்கு நம்ம கூடே இருந்து ஒரு குரலாமல் வாழ வைப்பார் ஆண்டவர் நல்லவர் சமாதானத்தை கொடுக்குறவர் இன்னைக்கு நம்ம கற்றுக்கிட்டோம் மூணு காரியம் உணர்வு அறிஞ்சு நினைவு மூட்டிக்கிட்டு என்னத்தை பண்ணணும் உத்தத்தை போடுறவர் யார் தெய்வன் அவர் போடுறதுக்கு நம்ம இடம் கொடுத்து நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம்னா நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை நல்ல ஒரு வெற்றியான வாழ்க்கையா இருக்கும் ஒரு விடுதலையான வாழ்க்கையாக இருக்கும் நம்ம ஒரு சாட்சா வாழ்ந்து மற்றவர்களுக்கும் நம்ம இந்த அற்புதமான சுவேசத்தை எடுத்து பகிர்ந்துகிறதுக்கு ஏற்படும் நம்ம எப்பயுமே நம்ம இதயத்தில் ஒரு நன்றி உள்ளவர்களாக வாழ்கிறதுக்கும் ஏற்படும் ஆலு